ஸ்தோத்தரிக்கிறோம் 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 கர்த்தாவே. இந்த வேளை அப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே, மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே கிருபையின் கரம் எங்களை முற்றிலுமாய் ஆளுகை செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, மை துதிக்கிறோம் ராஜா. நேற்றும் என்று மாறாதவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. என் தேவனே ஆண்டவரே எங்களை சுத்திகரியும் அப்பா. ஆண்டவரே ரத்தத்தினால் எங்களை சுத்திகரியும், எங்கள் ஆவி ஆத்மா சரித சுத்திகரியும் அப்பா. ஆண்டவரே தகப்பனே இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களா ஆண்டவரே மாம்சத்திலும் ஆவியில் உள்ள அசுசி நீங்கும்படியா எங்களை சுத்திகரித்து கொண்டு தேவ பயத்தோடு பரிசுத்தமாக்குதலை பூர்ணப்படுத்த எங்களுக்கு கிருபை தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம் தகப்பனே, மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா. உடைய கிருபையின் கரம் முற்றிலுமாய் ஆளுகை செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே மை துதிக்கிறோம் தகப்பனே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் அப்பா தேவ அன்பு எங்கள் இருதயங்களை ஊற்றப்பட ஆண்டவரே எங்களை ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே மக்க ஸ்தோத்திரம், உடைய அன்பினால் எங்கள் இருதயங்கள் நிரம்பும் ஆண்டவரே. மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ரட்சகா மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே தயவுள்ளவரே மை துதிக்கிறோம், கிருபை உள்ளவரே மை துதிக்கிறோம், ஆட்சிமை நிறைந்தவரே மை துதிக்கிறோம், மகிமை நிறைந்தவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். என் தேவனே மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. எங்கள் பெலனாகிய கர்த்தாவே மை நன்றியோடு துதிக்கிறோம். நீரே எங்கள் பெலத்தினால் இடை கட்டுவீராக ராஜா. மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அபிஷேகிக்கிறவரே, ஆளுகை செய்கிறவரே, எங்கள் ஒவ்வொருவரே நீர் அனல் மூட்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் இந்த நாளிலப்பா. எங்களா ஆண்டவரே நீர் எங்களை உயிர்ப்பிக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எல்லா சோர்வின் ஆவிகளை நீர் எடுத்து போடுவீராக சுவாமி. ஆண்டவரே எல்லா சஞ்சலத்தின் ஆவிகளை எடுத்து போடும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா உடைந்த உள்ளங்களை நீர் அப்பா கட்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எல்லா காயங்களை கத்தாவி நீர் கட்டுகிற தேவனா இருக்கிறீர் அப்பா. இந்த நாளில் உடைந்த உள்ளத்தோடு வருகிற ஒவ்வொருவரையும் கட்டும்படியா ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே அப்பா. மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எந்தெந்த நிலைமையில வருவார்கள் என்று நீர் அறிவீர் ஆண்டவரே அப்பா. நீர் அந்த நிலைமை அறிந்த தேவன், அவர்களுக்கு சகாயம் செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ராஜா. மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாளிலும் எங்களுக்கு வேண்டிய பலத்தினால் சத்துவத்தால் நிரப்புவீராக, நிரப்புவீராக ராஜா. உடைய ஞானத்தினால் நிரப்புவீராக, கிருபையினால் நிரப்புவீராக சுவாமி. ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. என் தேவனே மக்கே துதியும் கன மகிமை சேரெடுக்கிறோம் ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே இந்த நாளை ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. பாடல் வேலைகளை ஆசீர்வதித்து தாங்க. உடைய அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றும்படியா நாங்கள் செபிக்கிறோம். முழு இருதயத்தோடு முழு ஆத்மா முழு பலத்தோடு மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தருகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தகப்பனே மை நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் கர்த்தாவே. அதே போ ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஜப வேலையும் ஆண்டவரே நீர் ஆட்கொள்வீராக அப்பா, ஆளுகை செய்வீராக அப்பா. மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே மக்கு ஜீவனுக்கு நேராக, சமாதானத்துக்கு நேராக ஆண்டவரே ஆவியானவர் எங்களை நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஜபாவினால் நிரப்பும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே மை துதிக்கிறோம். எங்களோடு நீர் பேசும், எங்களோடு இடைப்படும், எங்களோட நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம். உமக்குரியம் இல்லாத காரியம் எங்களிலே காணப்பட்டால் ஆண்டவரே அதை நீர் எடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய சுத்தம் செய்யும் அக்கினால் எங்களை சுத்திகரிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம், ஒப்பு கொடுக்க தகப்பனே. மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. நீரே ஆளுகை செய்வீராக அப்பா. தொடக்க முதல் முடிவு மறிந்து ஆண்டவர் நீ ஆளுகை செய்யப்பட ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும் அப்பா. எல்லா துதி கன மகிமை மக்கீர் எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரம தகப்பனே. ஆமேன் ஆமேன். ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமேன். நாமும் என்ன சொல்ல வேண்டும்? இயேசுவே வாரும், சீக்கிரமாய் வாரும். இந்த பாடலை நாம் பாடுவோம். குதூகலம் நிறைந்த நன்னால் அது விரைவில் தோன்றிடுமே. அது ஒரு மகிழ்ச்சியான நாள். அந்த நாளை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அந்த
நாளுக்கு ஏற்றவாறு இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இதுவரை கண்ட துன்பம் இல்லை, நாம் கண்டு அனுபவிக்கிற எல்லா கஷ்டங்கள், எல்லா கண்ணீர், எல்லா கவலைகள் ஒரு நாள் ஒன்றுமே இல்லாம ஆக போகுது. ஹல்லேலூயா. அதை நினைத்து சந்தோஷமாக ஒரு நம்பிக்கையோட விசுவாசத்தோட உள்ளிருந்து ஆத்மாவில ஆவியில சந்தோஷத்தோட பாட போறீங்க. ஆமென். சேர்ந்து பாடுவோம். குதூகலம் நிறைந்த நன்னார் அது விரைவில் தோன்றிடுமே. இதுவரை இருந்த துன்பம் இல்லை, பின்பு என்றுமே ஆனந்தம். இதுவரை இருந்த துன்பம் இல்லை, பின்பு என்றுமே ஆனந்தம். தலை கர்த்தரம் இயேசு ராஜன் ஜெயம் அழித்திடுவார் நின்று. தலை கர்த்தரம் இயேசு ராஜன் ஜெயம் அழித்திடுவார் நின்று. அவர் ஆவினால் புது பெலன் அடைந்து ஜெய வீரராய் நின்றிடுவோம். அவராவினால் புது பெலன் அடைந்து ஜெய வீரராய் நின்றிடுவோம். குதூகலம் நிறைந்த நன்னார் அது விரைவில் தோன்றிடுமே. இதுவரை இருக்கும் துன்பம் இல்லை, பின்பு என்றுமே ஆனந்தம். இதுவரை இருந்த துன்பம் இல்லை, பின்பு என்றுமே ஆனந்தம். சேர்ந்திடுவோம். குதூகலம் நிறைந்த நன்னார்
இந்த நாளில் நீங்க கடந்து போற துன்பம் வரும் நாட்கள நாளைக்கு அடுத்த மாசம் அடுத்த வருஷம் எல்லா துன்பத்தையும் ஒரு முடிவுக்கு வர போகிற நாள். ஹalleluya. வசனம் சொல்கிறது 2 கொரிந்தியர் 4:17ல மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்க நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவை காணப்படாதவை என்று சொல்லும்போது நம் நித்திய வாழ்க்கை நித்திய ஜீவன் இயேசுவோடு நாம் இருக்கிற அந்த பரலோக வாழ்க்கை பரலோக சந்தோஷத்தை நம்ம நினைக்கும் பொழுது இப்ப இருக்கிற காரியம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதெல்லாமே சீக்கிரத்தில் நீங்கிவிடும். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஏதோ இங்கெல்லாம் நல்லா உபத்திரவப்பட்டுட்டு அங்க வந்து நீ சந்தோஷமா இருப்ப அப்படிலாம் இல்லை. இங்கே ஆண்டவர் இதெல்லாம் சீக்கிரத்தில் சாத்தானே உங்க காலில் நசுக்கி போட வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நீக்கி போட்டு நம்முடைய உபத்திரவம் எதற்கு மகிமையாக இருக்குதான் நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. சோ நான் உபத்திரவப்பட்டது நல்லது. அமேன். எல்லாரும் எத்தனை பேர் சொல்ல முடியும் உபத்திரப்படுவது நல்லது. அமேன். அதனால் உங்க பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். உங்களுக்கு என்ன உபத்திரப்படுறீங்களோ அந்த காரியத்தை மைண்ட்ல வச்சு மனசுல வச்சு இந்த பாடலை நீங்க பாட போறீங்க. அமேன். சீக்கிரத்தில் நீங்க போகுது ஆண்டவரே. நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி இந்த பாடலை உற்சாகமாக கரங்களை கட்டி பாடுவோம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. நம்பிக்கையோடு சொல்லுங்க, நான் சோர்ந்து போக மாட்டேன். அதி சீக்கிரத்தில் சீக்கிரத்தில் நீங்கி வேண்டும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, போக சொல்லுவோமா. சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். வீடு இனகில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்ல மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். நம்பிக்கையோட சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். அது சீக்கிரத்தில் உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இது லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறேன். சோர்ந்து போக அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான
நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. இயேசுவின் பொருட்டு நெருக்க பாக்கியம் எனக்கு, பாக்கியம் எனக்கு பாக்கியமே. இயேசு வருகையினே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். மன்னவன் இயேசு வருகையினே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். சோர்ந்து போக மாட்டேன், நம்பிக்கையோடு சொல்லுங்க, நான் சோர்ந்து போக மாட்டேன். வசனத்தை உணர்ந்து சோர்ந்து போக மாட்டே, சோர்ந்து போக மாட்டே. அதி சீக்கிரத்தில் நீங்கி வேண்டும் இந்த லேசான உபத்திரவம். நான் வாசித்த வசனத்தை திரும்பவும் வாசிக்கிறேன். இன்றைக்கு நீங்க கடந்து போகும்போது அதை மனதில் நீங்க பதித்து வைத்து போகணும். இது லேசான உபத்திரவம், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஸோ நீங்க அந்த பாடு வழியாக நீங்க போகும் பொழுது, அந்த உபத்திரன் வழியாக நீங்க போகும்போது, அந்த அக்கினி வழியாக தண்ணீர் வழியாக நீங்க போகும்போது, ஆண்டவரே இது வந்து கன மகிமைக்கு நித்திய கன மகிமையை உண்டாக்க போகிறது. ஆண்டவரே இதனால என்னை நீங்க பலப்படுத்த போறீங்க, என்ன ஒரு பெரிய சாட்சியா நீங்க நிறுத்த போறீங்க. அநேக பெண்களை நான் தைரியப்படுத்துற ஒரு மகளாக என்ன மாற்ற போறீங்க, ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள வர வேண்டும். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையும் சாட்சி நீங்க அறிவீங்க. பயங்கர உபத்திரம், ஆண்டவர் அறிவதற்கு முன்பாக பயங்கர குடும்பத்துல சமாதானம், சந்தோஷம், நிம்மதி எதுவுமே இல்லை. ஆண்டவர் அறிந்த பிறகு இது எல்லாத்தையும் ஆண்டவர் எனக்கு ரெட்டிப்பாக கொடுத்தார். ஹலேலூயா. லேசா இந்த இதெல்லாம் வந்து போகவே போகாது, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நேரத்துல ஆண்டவர் என்னை தேடி வந்தார், என் குடும்பமாக ரட்சித்தார். ஒரு சாட்சியாக இன்றைக்கு நான் உங்கள் முன்பாக நிற்பேன் என்றால் அது ஆண்டவராகிய இயேசுவினால் மாற்றமே. அல்லேலூயா. சோ எனக்கு பண்ண தேவன் உங்களுக்கு பண்ண மாட்டாரா? கண்டிப்பா செய்வார், சீக்கிரமாக செய்வார். சாட்சியாக நிறுத்த அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வேகமாக சீக்கிரமாக வரப்போகிறார். உபத்திரம் எப்படி சீக்கிரமா போக போதோ அதே மாதிரி அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். அந்த ராஜா வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த அடுத்த பாடலை பாடுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். என் இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். ஆயத்தமாவோம்,
பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும் மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும் கோணலானவை நேராகணும் கரடானவை சமமாகணும் சொல்லுவோமா பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும் மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும் கோணலானவை நேராகணும் கரடானவை சமமாகணும் எதற்கு ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம் என் ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம் என் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம் என் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம் நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ என் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம் எதிர்கொண்டு செல்வோம் பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும் மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும் கோணலானவை நேராகணும் கரடானவை சமமாகணும் கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டு அபிஷேக எண்ணெயால் நிரம்பிடுவேன் என் ராஜா வருகிறார் என் ராஜா வருகிறார் என் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம் என் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம் பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும் வேண்டும்
ராஜா வருகிறார் ஆயத்தம் ஆவேன்னு சொல்லுவோமா என் ராஜா வருகிறார் ஆயத்தம் ஆவேன் நான் ராஜா வருகிறார் ஆயத்தம் ஆவேன் என் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவேன் ராஜா நம் ராஜா அது சீக்கிரமாக வரப்போகிறார் இன்று ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிற ஒரே கேள்வி மகளே ஆயத்தமா இருக்கிறியா என்னை சந்திக்க அவரை சந்திக்க நாம் ஆயத்தமா இருக்கிறோமா அவர் வருகையை எதிர்நோக்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா ஹல்லேலூயா இந்த பத்து கன்னிகை உவமைய நம்மளுக்கு தெரியும் அஞ்சு பேரு எப்படி புத்தி இல்லாம அஞ்சு பேர் புத்தியோட அந்த விளக்கை எரிய வைத்து மணவாளன் வரும் பொழுது அவரோடு சென்றார் இந்த வசனம் சொல்லுகிறது புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள் எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை ஆனா புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள் அல்லேலூயா நாம் அதை தான் பாடினோம் அனுதினமும் ஜெபத்தில் விழித்திருப்பேன் அபிஷேக எண்ணெயால் நிரப்பிடுவேன் அல்லேலூயா அபிஷேகம் ஏதோ ஒரு நாள் நான் வந்து அபிஷேகம் பெற்றேன் நல்லா அந்நிய பாஷை பேசினேன் நல்லா கூச்சேன் தீர்க்கதரிசனம் கூட சொல்லுங்க நல்லது ஆனா என்னைக்கோ ஒரு அனுபவம் இல்லை ஒவ்வொரு நாளும் நீங்க நிரம்பி இருக்கிறீங்களா நம்ம நிரம்பி இருக்கிறோமா ஆண்டவர் அதுதான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார் அபிஷேக எண்ணெயால் அபிஷேகம் இல்லாமல் அப்ப எங்கு ஆவியானவர் உண்டோ அங்கு விடுதலை உண்டு ஆவியானவர் இருக்கிற இடத்துல விடுதலை இன்றைக்கு உங்க வாழ்க்கை கட்டப்பட்டு இருக்குதா ஏதோ ஒரு காரியத்துல விடுதலை இல்லையா அபிஷேகத்துல நிறங்க ஆவியானவரே குள்ள வாங்க குள்ள வாசம் செய்ய என்ன செய்ய வேண்டும் எனக்கு சொல்லித்தாங்க கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுகிற தேவன் அவர் கொடுக்கிற ஆலோசனை ரொம்ப பெருசு விடுதலையை கொடுக்கிற தேவன் ஆவியில் ஆத்மாவில் சரீரத்தில் இன்னைக்கு ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்போம் ஆண்டவரே இந்த புத்தி இல்லாத கன்னிகையை போல உங்களுடைய வருகையில நான் காணப்படக்கூடாது ஏசப்பா அவங்களும் வந்து மற்ற நாட்கள்ல ஒருவேளை என்னையோட இருந்திருக்க வாய்ப்பு உண்டு ஆனா அன்னைக்கு மணவாளன் வரும் பொழுது எப்பயும் நம்ம வச்சிருக்கோமே அப்படின்னு ஒரு தைரியம் என்ன இருந்துச்சுன்னு தெரியல சோ இன்னைக்கும் நம்ம ரட்சிக்கப்பட்டோம் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம் அபிஷேக ஆண்டவர் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாருன்னு அந்த தைரியத்திலே உங்க படகை ரொம்ப நாளா ஓட்ட முடியாது ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்குள்ள நீங்க வாசம் செய்யறீங்களா ஆவியானவரே எனக்குள்ள நீங்க இருக்கிறீங்களா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்களுடைய அபிஷேக தைலத்தினால் என் அபிஷேகிங்க ஆண்டவரே வருகையை எதிர்நோக்க எனக்கு கிருபை தாங்க அபிஷேக என்னையால் என்னை நிரப்புங்க ஆண்டவர் ஆவியானவரே என்னை நிரப்புங்கன்னு கேட்குறீங்களா ஒரு நிமிஷம் எல்லாரும் வாய்களை திறந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அந்த அபிஷேகத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெப நேரம் இன்பமாக இருக்கும் ஐயோ இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுமேன்னு உங்களுக்கு அந்த சோர்வு வராது அபிஷேகம் இல்லாமல் ஆவியானவர் உள்ளே இல்லாமல் நம்ம ஜெபிக்கும் பொழுது அது ஒரு கடமையாக ஒரு வழக்கமாக போயிடுது ஆண்டவரே இந்த நாள் முதற்கொண்டு ஆண்டவரே என்னை ஆண்டவரே உயிர்ப்பீங்க ஆண்டவரே அபிஷேகத்தினால தகப்பன் என்னை நிரப்புங்க ஆண்டவரே வசனம் சொல்லுகிறது மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஹல்லேலூயா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே மணவாளனே உம்மை பார்க்க ஆசையா இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் சமூகத்தை நான் ஆசையா தேடணும் ஆண்டவரே இன்பமா நான் உங்ககிட்ட பேசணும் அப்பா ஒரு கடமைக்காக ஐயோ நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணணும் இன்னைக்கு நான் வேதம் வாசிக்கணும் அப்படின்னு இல்லாம ஆண்டவரே உன்னுடைய சமூகம் அப்பா எனக்கு இன்பமாக மாற்றித்தாங்க அப்பா என்னோட உபத்திரவ மத்தியில கஷ்டங்கள் மத்தியில இன்பமாக உங்களோட பேசுற அனுபவத்தை எனக்கு தாங்கன்னு கேக்குறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கேட்கிறவர்களுக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார் கேளுங்கள் கொடுக்கப்படும் ஏதோ உலக ஆசீர்வாதம் மட்டும் இல்லை
அவர் சமூகத்தை அவருடைய பிரசன்னத்தை அவர் அபிஷேகத்தை கேட்கிறவர்களுக்கு இந்த நாளிலே அவர் தர வல்லவரா இருக்கிறார். ஆசையோடு வாஞ்சையோடு ஆண்டவரே என்னுடைய ஆதி அன்பப்பா நான் மறைந்து போனவளா இருக்கிற ஆண்டவரே உங்களோட ஆதி அன்ப உயிர்ப்பீங்க ஆண்டவர் இந்த நாள்லன்னு கேளுங்க. என் மனவாளன் ஏசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மனவாளன் ஏசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மனவாளன் என் மனவாழன் என் மைத்தான்
சொல்றீங்களா மோடு இருப்பது உட்காரப்படாதபடிக்கு தகப்பனே அநேக நேரத்தில் அப்பா நான் தவறுகிறேன் ஆண்டவரே சமூகத்தில் உட்காராமல் ஆண்டவரே அப்பா உம்மோடு பேசாத நாட்களுக்கு மன்னிங்க ஒரு நிமிஷம் கேட்போமா ஆண்டவரே என்ன மன்னிங்க ஆண்டவரே உம்மோடு இருக்க என்னுடைய உள்ளம் வாஞ்சிக்குது தகப்பனே என்னுடைய சரீரமும் அப்பா ஆத்மா ஆவி எப்பொழுதும் உம்மோடு பேச உம்மோடு பழகுகிற ஒரு அனுபவத்தை தாங்க ஆண்டவரே நான் என்ன வேலை செய்தாலும் ஆண்டவரே உம்மோட உம்மோடே நான் இருக்க பிரசன்னத்தை நான் அனுபவிக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே என் சரீரத்தை உம்மை ஜீவ பலியா நான் ஒப்பு கொடுக்கிறேன் சொல்வோமா ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்னுடைய சிந்தனை என்னுடைய பார்வை என்னுடைய நினைவு அனைத்தும் அப்பாவும் கருத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே உமக்கு நேராக எப்பொழுதும் ஆண்டவரே அப்பா என்னுடைய நினைவுகள் இருப்பதாக ராஜா இருப்பதாக தகப்பனே இருப்பதாக ஆண்டவரே என்னுடைய வாயின் வார்த்தைகள் சொற்கள் எல்லாம் தகப்பனே ஏற்றதாக இருக்கிறதாக தகப்பனே ஏற்றனவா இருப்பதாக ராஜவன் ஏற்றனவா இருப்பதாக ராஜா ஏற்றனவா இருப்பதாக தகப்பனே ஒரு ஜபமா இந்த லைனை நம்ம திருப்பி பாட போறோம் என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவா இருப்பதாக ஆண்டவரே என் இதய எண்ணம் எல்லாம் உகந்தனவா இருக்கதோ இருக்கணும் ஆண்டவரே என் வாயின் சொற்கள் என் நினைவுகள் என் சிந்தனைகள் எப்பொழுதும் ஆண்டவரே பரிசுத்தமாய் உமக்கு ஏற்றனவா இருக்கணும் நீங்க வரப்போறீங்க வருகைக்கு நான் பரிசுத்த ஒரு மனவாட்டியாக புத்தியுள்ள ஒரு மனவாட்டியாக எப்பொழுதும் விழித்திருக்கிற ஒரு மனவாட்டியாக இருக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே நான் பார்க்கும் பார்வையெல்லாம் ஆண்டவரே உமக்கு ஏற்றனவா இருக்கட்டும் ஆண்டவரே நான் போகும் இடமெல்லாம் நடக்கும் பாதையெல்லாம் உமக்கு உகந்தனவா இருக்கட்டும் ஆண்டவரே உங்களுக்கு பிடிக்காத இடத்துக்கு நான் போகாதபடி என்னை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே உமக்கு பிடிக்காத காரியங்களை என்னை செய்யாதபடி எனக்குப்பா பாதுகாத்து கொள்ளுங்க ஆவியானவரே எனக்கு ஆலோசனை தாங்க ஆண்டவரே ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்லிவிட்டு இந்த பாடல் நம்ம இந்த வரியை நம்ம ஒரு ஜெபமா நம்ம பாட போறோம் நான் சொன்னோன்னு வரல ஒரே இதா இருந்துச்சு சொல்லணுமா வேணாமா ஆனா பாடிட்டு போயிடலான்னு யோசிச்சு ஆனா எனக்கு சொல்லணும்னு இருந்துச்சு போன ஆண்டுல இந்த சம்பவம் நடந்துச்சு வீட்டுல ஒரு நாள் ஒரு சாப்பாடு நான் சூடு பண்ணும்போது நம்ம ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல ஏதோ குழம்பு ஏதோ நான் எடுத்து சூடு பண்றதுக்கு நான் அந்த பாத்திரத்தை நான் எடுத்தேன் அது கண்ணாடி பாத்திரம் எடுக்கும் போது என் கை தவறி அது விழுந்துருச்சு விழுந்து உடஞ்சிருச்சு அது கண்ணாடி பாத்திரமா இருந்ததுனால சுக்குநூறாகி அது எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு எனக்கு எதிர்க்க சோஃபாவில் என் மகள் உட்காந்துருந்தான் என் மகனும் உட்காந்துருந்தான் அப்போ அவளுக்கு 6 வயசு அவ கேட்குறா என்னம்மா உங்களுக்கு தூதர்கள்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலையா ஏஞ்சல்ஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலையா தூதர்கள் உங்களுக்கு கையில் ஏந்தி கொண்டு போவார்கள் ஏன்னா அவளுக்கு தெரியும் அந்த சங்கீதம் 91 மனப்பாடமாக நம்ம பிள்ளைங்களுக்கு 23 அதெல்லாம் சொல்லி கொடுப்போம்ல
டக்குன்னு அவ கேக்குறா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல அவ ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லிட்டு அவ விசுவாசம் போயிடும் ஐயோ அப்ப தூத சும்மாதான் சும்மா வாயில தான் இவங்கெல்லாம் வட சொல்றாங்கன்னு ஒரு டைலாக் சொல்லுவாங்கல்ல அப்ப நான் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கேன் இல்ல ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னா அப்ப எதுக்கு உடஞ்சிச்சு உங்க பாதம் கல்லில் இடாதபடிக்கு பாதமே இதெல்லாம் வந்து அவ மூளைக்கு இதுதான் வந்து யோசிச்சு டக்குன்னு கேக்குறான் என் மகன் அவளை பாக்குறான் அப்படியே யோசி அவனுக்கு வந்து அப்ப 9 வயசு ரெண்டு பேரும் அப்படியே என்ன பாக்குறாங்க எனக்கு என்ன ஆண்டவரே நான் என்ன சொல்றது ஆண்டவரே அப்படியே யோசிச்சுட்டு இருக்கோம் ஆண்டவர் எனக்கு ஒரு சம்பவத்தை எனக்கு மைண்ட்ல கொண்டு வந்தார் அதே சம்பவம் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 2 மாதங்கள் முன்பாக இதே சாப்பிட்ற டைம் என் கணவர் ஒரு பாத்திரத்தை எடுத்தாரு இதே சூடு பண்றதுக்கு ஒரு எடுத்து வரும்பொழுது கை தவறி விழுந்துருச்சு விழுந்தோடனே இதே கண்ணாடி பாத்திரம் சுக்குநூறா உடஞ்சிருச்சு அதை நான் பார்த்தோன்னே கூரையே கீழே விழுறாலும் டென்ஷன் ஆகி கத்தி என்ன பண்ணீங்க இது கூட உங்களுக்கு தெரியா அதான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கவே கூடாது நானே ஒழுங்கா போய் செஞ்சிருக்கலாம் நம்ம செல்ஸ்மே அந்த மாதிரி அற்பமா நினைப்போம் பார்த்தீங்களா நம்மலாம் என்னமோ பெரிய அதெல்லாம் செய்யாத மாதிரி நீங்க ஒரு அதான் இதெல்லாம் வந்து பெண்களுடைய வேலை உங்கள்கிட்ட போய் சொன்ன பாரு என் கணவரும் எதுவுமே பேசாதபடி மௌனமா இருந்தார் அப்படியே கத்திட்டு அது ஒன்றும் 2 நாளுக்கு அப்புறமும் எனக்கு என்னன்னா கண்ணாடி பாத்திரம் போச்சே அழகான பாத்திரம் போச்சே அதுதான் என் மைண்டுக்கு வந்துச்சு வாண்டவர் எனக்கு உணர்த்தினாரு அப்ப நான் அவட்ட சொன்னேன் என் மகள்கிட்ட உனக்கு ஞாபகம் இருக்கா அப்பா ஒன்று கொஞ்சம் 2 மாசம் முன்னால இதே மாதிரி ஒரு பாத்திரத்தை ஒன்று உடச்சு தவறி விடு ஆமா அப்பா உடைச்சது வந்து ஒரு சின்ன பாத்திரம் தான் நான் பாரு எவ்வளோ எந்த வந்து பெருசு எதை விட பெருசு நான் அப்போ வந்து அப்பாவை நான் ரொம்ப அற்பமாக யோசித்தேன் மைண்டில் நான் யோசித்தேன் இது கூட செய்ய தெரியலையே அதனால தான் ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறதுக்கு தான் தூதர்கள் நம்ம சுற்றி இங்கே இருக்கிறாங்க உன் பக்கத்துலேயும் அங்கே உட்காந்துருக்காங்க என் பக்கத்துலையும் இங்கே எல்லாம் வீடு சுற்றி உலாவிட்டு இருக்காங்க ஆனால் ஆண்டவர் எஜியை சொல்லிட்டாரு அவளுக்கு ஏற்ற மாதிரி நான் சொன்னேன் நீ இப்போ அவங்க போய் ஹெல்ப் பண்ணாத சங்கீதாவுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும் அதனால அவங்க வந்து இருந்தும் வந்து கை கட்டிட்டு இருந்துட்டாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணல அதான் டமால்னு போட்டு உடச்சிட்டேன் இதனால வந்து இப்போதான் எனக்கு உணர்வு வருது நம்ம அற்பமாக யோசிக்க கூடாது யாரையும் நம்மளை விட மற்றவங்களை மேன்மையாக யோசிக்க வேண்டும் மேன்மையாக என்ன வேண்டும் அந்த பாடத்தை அன்னைக்கு ஆண்டவர் எனக்கு கற்பிச்சு கொடுத்தா அதுலேருந்து ஆண்டவரே என் மனசில் கூட சே இவங்கெல்லாம் என்னத்தை நம்ம இதை விட பெஸ்ட்டாக செய்வோம் சூப்பராக இதெல்லாம் என்ன இவங்களுக்கு தெரியலையே அப்படிலாம் ஆண்டவரே இனிமேல் யாரையும் நான் நினைக்க மாட்டேன் அன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுத்தேன் அது வரைக்கும் என்னோடய வாழ்க்கையில் அநேகரை வெளியில் சொல்லணும்னா கூட மனதளவில் நான் அற்பமாக யோசிச்சிருக்கேன் சில சமயம் நான் வெளியில் காமிச்சிக்க மாட்டோம் மனசளவில் ஒரு எண்ணம் ஆண்டவர் அதுதான் சொல்கிறாரோ எண்ணத்துலேயும் மனவாட்டி வந்து எண்ணத்துலேயும் பரிசுத்தம் உள்ளவள் எண்ணத்துலையும் என் மனவாளனுக்கு ஏற்ப சிந்தனை யாரும் அற்பமா இயேசு வந்து யாரையும் ஒரு நாளும் அற்பமா யோசிக்கவே இல்லை இதனால ஆண்டவரை பார்த்து 1 நிமிஷம் நம்ம கேட்கலாம் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில யாரையாவது நான் அற்பமா யோசிச்சிருந்தேன் என்ன மன்னிங்க ஆண்டவரே என்னை விட நான் மேலாக என்னுடைய கணவனா இருக்கலாம் என்னுடைய பிள்ளைகளா இருக்கலாம் என்னுடைய மாமியாரா இருக்கலாம் என்னுடைய தாயா இருக்கலாம் என்னுடைய அண்ணனா இருக்கலாம் அக்காவா இருக்கலாம் தம்பியா இருக்கலாம் அற்பமா ஏதோ வர அவங்களுக்குலாம் ஒண்ணுமே தெரியாது நான் தான் மேன்மையான ஒரு நினைப்பு எனக்கு வந்திருந்தேன் என்ன மன்னிங்க ஆண்டவரே மன்னிங்கன்னு கேக்குறீங்க ஆண்டவர் சமூகத்துல இந்த மனவாட்டி ஆண்டவர் இன்னைக்கு பரிசுத்தமாய் பரிசுத்தமா இருக்கிறவர் இன்னும் பரிசுத்தமாக கடவுள் சில பேர் சில வாழ்க்கையில் நம்ம குறைகள் இருக்கும் ஆனாலும் ஆண்டவர் இந்த நாளிலே ஆண்டவரே நான் யாருடைய குறைகளை கண்டு நான் கேலி கிண்டல் பண்ணாதபடி மனதுல கூட நான் தவறாக நினைக்காதபடி அந்த மாதிரி அவர்கள் செய்யும் பொழுது நான் அவர்களுக்காக ஜெபிக்க திறப்பின்லே நிற்க ஆண்டவரே அந்த சகோதரியை மாத்துங்க அந்த சகோதரிய மாற்றுங்கன்னு நான் ஜெபிக்கிற ஒரு மகளா மாறணும் ஆண்டவரே குற்றம் குறைகளை என் கை நீட்டி சொல்லாதபடி மனசுலயும் யோசிக்காதபடி பிறரிடம் போய் நான் சொல்லாதபடிக்கு என்னை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே சொல்வோமா குற்றம் இல்லாமலே குறையில்லாமலே நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் அதில் பிரியப்படுகிறார் பாடுவோம் என் மாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக என் மாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக
நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே பார்த்து நாம் சொல்றோம், ஆண்டவரே சீக்கிரமாய் நீங்க வாங்க. ஆண்டவரே உமக்கு பிரியமான மகளாய் நான் வாழ, உமக்கு ஒரு பிரியமான மனவாட்டியாய் நான் மாற, எப்பொழுதும் நான் விழித்திருக்க, என்னை விட மற்றவர்கள் நான் மேன்மையாக என்ன ஆண்டவரே, ஒரு நாளும் ஒருபோதும் ஆண்டவரே நான் மற்றவர்கள் அசட்டையாக எண்ணாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க, பரிசுத்தமாய் மாற்றுங்க. ஜெபத்தை நாங்கள் அப்பா நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அப்பா நாங்கள் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உமக்கே எங்கள் துதிகன மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் சிறுக, நீங்க பெருகுங்க. ஹல்லேலூயா. உட்காருவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நம்முடைய சபையினுடைய சில காரியங்களுக்காக நம்ம வந்து ஜெபிக்கலாம். எல்லாருமே சேர்ந்து தேவன் சொல்கிறாங்க, ஒரு மனதோடு ஜெபிக்கிற வேளையில் தேவன் நமக்கு பதில் அளிக்க வல்லவராக இருக்காங்க. இந்த வேளையிலும் முதலாவது காரியமாக லேவிய ராகம் 20:26 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களா இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களா இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஹலேலூயா. நம்முடைய தேவன் எல்லா தேவர்களை காட்டிலும் பெரிய தேவன். அவருடைய பேர் என்ன? நான் பரிசுத்தர் என்று தேவன் சொல்கிறார். இந்த நாளிலே அப்பேற்பட்ட ஒரு பரிசுத்த தேவனை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே உம்மை, ஆண்டவரே பரிசுத்த அலங்காரத்துடனே ஆண்டவரே ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. சபைக்கு ஒரு அலங்காரத்தை, ஆண்டவரே பரிசுத்தமான ஒரு அலங்காரத்தை தாரும் என்று சொல்லி எல்லாருமே சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பினேசுவே, இந்த வேளையில் எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. ஆம் ராஜா, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்தர். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்ய நீர் ஆண்டவர் அப்பா. பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன் ஆண்டவரே அப்பா. தகப்பனே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஆண்டவர் அப்பா கேருபின்கள் சேராபின்களும் ஆண்டவரே இரவு பகலும் போச்சுக்கொண்டு இருக்கிறதே சுவாமி. பரலோகத்திலே ஆண்டவரே உம்முடைய நாமம் பரிசுத்தம் என்று ஆண்டவர் அப்பா ஓயாமல் துதித்து கொண்டிருக்கிறார்களே சுவாமி. ஆண்டவரே அப்பா நாங்களும் ஆண்டவர் எங்களுடைய பாவத்திலும் எங்களுடைய அக்கிரமங்களிலும் ஆண்டவரே அப்பா அசுத்தத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை ஆண்டவரே உமக்கென்று ஏற்படுத்திருக்கீங்கப்பா. ஆண்டவரே அப்பா சபையை ஆண்டவர் அப்பா பரிசுத்த மனவாட்டியாக ஏற்படுத்திருக்கீங்க. ஆண்டவரே வாசித்த வசனத்தின் வண்ணமாக ஆண்டவரே உமக்கேற்ற பரிசுத்தவான்களாக நாங்கள் இருக்க வேண்டும் ஐயா.
சபை அப்படியாக ஒரு பரிசுத்த மனவாட்டியாக காணப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, தகப்பனே, எங்கள் உலகத்திலே ஆண்டவரே பாவங்களால் கரைப்பட்டு ஆண்டவரப்பா உலகத்தின் இச்சைகளால் இழுக்கப்பட்டு எங்களுக்கு விருப்பமான வழிகளை போய் கொண்டிருந்த எங்களை ஆண்டவரே நீர் தெரிந்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய நாமத்தை எங்களுக்கு தரிப்பித்த ஆண்டவரப்பா உம்முடைய இரத்தத்தின் புண்ணியங்களாலே ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாக்கி இருக்கீங்க ஆண்டவரே. அப்பா அந்த பரிசுத்தத்தை காத்து கொண்டு ஆண்டவரே பரிசுத்த அலங்காரத்துடன் நம்மை சேவிக்க அப்பா எங்கள் சபைக்கு கிருபை தரும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா, வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே உமக்கேற்ற பரிசுத்தத்தை ஆண்டவரே எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே மற்ற ஜனங்களை விட்டு ஆண்டவரே எங்களை பிரித்தெடுத்தவரே அப்பா, எந்த நோக்கத்தோடு பிரித்தெடுத்தீரோ, எந்த நோக்கத்தோடு ரத்தத்தை எங்களுக்காக சிந்தினீரோ சுவாமி ஆண்டவரே, இந்த நோக்கம் எங்கள் சபையில நிறைவேறட்டும் ஐயா, சபையில நிறைவேறட்டும் ஆண்டவரே. தகப்பனே ராஜாவே அப்பா அந்த பத்து மனவாட்டிகள் ஆண்டவரே, கண்டிகைகள் ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு ஆயத்தமா இருந்தார்கள் சுவாமி, ஆனால் புத்தி இல்லாமல் ஆண்டவரே அப்பா எடுத்துக்கொள்ளப்படவில்லையே சுவாமி ஆண்டவரே. அப்படியாக நாங்கள் இருக்கக்கூடாது சுவாமி, எங்கள் ஜீவியத்திலே ஆண்டவரே நாங்கள் புத்தியோடு ஆண்டவரே ஞானத்தோடு செயல்பட ஆண்டவரே பாவங்களை எங்களை நெருங்கி இருக்கிற பாவங்களை உதறிவிட எங்களுக்கு கிருபத்தை தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியினர் எங்களை பலப்படுத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே ஆண்டவரே பரிசுத்த தேவனை நாங்கள் காணத்தக்கதான ஒரு பரிசுத்த கண்களை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அப்பா பரிசுத்த கண்களை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அந்த பரிசுத்த வான்களுடைய கூட்டத்தில் நாங்கள் சேர்க்கப்பட வேண்டும் ஐயா ஆண்டவரே. பரிசுத்த வான்களாக ஆண்டவரே, ஆண்டவரே இங்கே மாற்றமல்ல ஆண்டவரே, பரலோகத்திலுமே தரிசித்த ஆண்டவரே எப்பொழுதுமே தரிசிக்கிறவளாக எப்பொழுதுமே போற்றுகிற ஒரு பரிசுத்த கூட்டமாக எங்களை ஆண்டவர் ஏற்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். இந்த காரியத்துக்காக யாராவது ஒருத்தர் வந்து பாரப்பட்டவர்கள் வந்து ஜெபிங்க. ஆண்டவரே பரிசுத்தமா எங்களை காத்தருள வேணமாக கூட நாங்கள் ஜெபிக்கிறேன். எந்த தீய சக்தியின் அதிகாரங்களோ ஆண்டவரே போராட்டங்களோ சத்துரு எடுக்கிற எல்லா சூழ்ச்சிகளோ ஆண்டவரே, ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை தீய வழியில கொண்டு போக எத்தனை பண்ணுகிற சிந்திக்கிற ஆண்டவரே வழிகாட்டுற எல்லா அதிகாரங்களையும் நசிரியனாக இயேசுவின் நாமத்தினால் கடிந்து நேர்மூலமாக்குறோம் ஐயா. தேவனுடைய மகிமையை கட்டழுக்கிறோம் ஆண்டவரே. இந்த பரிசுத்த மகிமை எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பரிசுத்த கிருபையும் மகிமையும் வரங்களை எங்களுக்கு நிரப்பும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷித்த கிருபையினால் எங்களை நிரப்பிக் கொள்வீராக ஐயா. விசேஷமாய் ஆண்டவரே மற்ற காரியங்களை எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக்கொள்ளும் ஊழியரே பேசப்படாமல் நம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். அவர்களை மறைத்து வெளிப்படும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறேன். அந்த குடும்பங்கள் ஊழியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. அவங்களுடைய தேவையெல்லாம் சந்திக்கும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறையா. குறைவெல்லாம் நிறைவாக்குற தேவன் ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவுக்கு குறைவெல்லாம் நிறைவாக்கப்பட்டது என்ற வாக்கின்படியா பரிசுத்தத்தில் எங்களிலே குறைவுகளை நீக்கி அவர்களை பூரணமாக்கி அவருடைய தேவைகள் அவருடைய அதிகப்படியான ஆசீர்வாதங்களை தரும்படியா, சபைக்குரிய ஆசீர்வாதங்களை தரும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. விசேஷமாய் போதகர் நம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். அனுப்பா அந்த கரத்தின் வல்லமை உச்சிலிருந்து உள்ளங்கால் நரம்பு எலும்பு மழுது பாய்ந்து அவரை கட்டி வைத்திருக்க எல்லா கட்டுகளும் உடை தெரியும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறையா. இதோ நான் ஆரோக்கியத்தையும் சவிக்கத்தையும் வரப்பண்ணுவேன் என்று சொன்னேரே நாதா, உன்னை மகிழ்ச்சிங்கத்தையும் புகிழ்ச்சியமாய் வைப்பேன் என்று சொன்னேரே ஆண்டவரே. உலகத்தில் மகிழ்ச்சியாய் வாழ ஆண்டவரே மகனுக்கு வழிவாசல் திறக்கும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் மடிந்து போவதில்லை என்ற வாக்கின்படியா நெருக்கங்களும் போராட்டங்களும் வியாகுலங்களும் வேதனைகளும் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு செயற்கையை எல்லாம் முற்றுமாய் செயற்கையிலிருந்து விடுதலையாக்கி இயற்கை முற்ற முடியுமாய் ஆளுகை செய்து செயல்படுத்தும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக அல்ல ஆண்டவரே, நம்முடைய நாம மகிமைக்கையா முற்ற முடியுமா எங்களுக்கு முற்றமாய் பரிசுத்தப்படுத்தின தயவுக்காய் எமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் சபையும் எங்கள் காரியங்களும் எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்த எங்களுக்கு கைது செய்கிற எல்லா காரியங்களும் பரிசுத்தமாய் நடத்தி பரிசுத்த வழியில் நடக்கும் பரிசுத்த சிந்தனைகள் பரிசுத்த எண்ணங்கள் பரிசுத்த செயல்கள் முற்ற முடிய எங்களை ஆளுகை செய்யும்படியா கொடுக்குறோம். மகளை முற்றும் உடைய கரத்தில் கொடுக்குற ரத்தத்துக்குள்ள மறைத்துக்குள்ள அவங்களுடைய வாஞ்சைகள் விருப்பங்கள் எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் சகலத்தை நிறைவேற்றி இன்னும் ஆண்டவரை மகா எழுப்புதலை உண்டாக்கி உம்முடைய நாமத்தை உயர்த்திக்கொள்ளும். நாங்கள் சிறுகவும் நீ பெருகவும் பெரிய காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை உயர்த்திக்கொள்ள வேணும் என்று செபிக்கிறோம். ஜீவனெல்லாம் நல்ல பிதாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக ரெண்டாவது காரியமாக எண்ணாகமம் 20:10 நான் வாசிக்கிறேன். 10-12 மோசையும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலக்குக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமா என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது.
பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு இந்த சம்பவம் நன்றாக தெரியும். தேவன் அந்த கண்மலையை பார்த்து பேசும்படியாக சொல்லுகிற வேளையிலே கோபம் உண்டவனாக மோசே என்ன பண்ணுறார், அதை இரண்டு தரம் அடித்து தேவன் இங்கே சொல்கிறாங்க, நீர் ஜனங்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்த பண்ணாமல். ஒரு காலத்தில் தேவன் அவர்களை வந்து பூமியில் மிகுந்த சாந்தம் உள்ளவன் என்று சொல்லி பேர் பெற்ற மோசே இந்த செயலினாலே அந்த கானான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான்குள்ளே போகாமல் போனது என்று நம்ம வந்து பார்க்கணும். இந்த நாளிலே நம்முடைய செயல்களை ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக ஆராதனையில் நம்ம பார்த்தோம். நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டுட்டோம், நம்ம ரொம்ப நல்லவர்கள்னு சொல்லி நம்ம பரிசுத்தவான்கள் நினைக்கிறோம். ஆனால் ஒரு சின்ன சின்ன காரியங்கள் நம்முடைய பரிசுத்தமான இந்த பிரயாணத்தில் நம்ம வந்து ஆண்டோடைய ராஜா வருகிற காரியங்களில் நம்ம ஆயத்தப்படுகிறவர்கள் சின்ன காரியங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதா பரிசுத்த பண்ணுகிறதா இல்லை ஒரு சின்ன செயலினால தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது நம்ம வந்து மிக ஜாகிரதையாக பார்க்க வேண்டும். இந்த நாளில் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஆண்டவரே அப்பா பரிசுத்தத்துக்கு குலைச்சலாக உண்டாகாதபடிக்கு நான் எங்களுக்குள்ளே ஏதாவது சமாதான குறைவோ அன்பின் குறைவோ இருந்தால் ஆண்டவரே எங்களுடைய பேச்சில் ஏதாவது ஒரு அன்பு குறைந்திருந்தால் மற்றவர்களுக்கு விரோதமாக நாங்கள் பொய் சாட்சிகளை சொல்லுகிறவர்களாக இருந்தால் எங்களை மன்னிங்க என்று சொல்லி நம்ம எல்லாருமே சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பின் இயேசுவே அப்பா இந்த வேளையில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. வாசிக்கப்பட்ட வசனங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் சுவாமி. தேவாதி தேவனே நீர் ஆண்டவரே மோசையை கொண்டு ஆண்டரப்பா ஒரு பெரிய ரட்சிப்பை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஏறக்குறைய 600,000 ஜனங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கட்டளையிட்டீர் ஆண்டவரப்பா. மோசையை கொண்டு செங்கடலை பிழிந்த தேவன் மோசையை கொண்டு ஆண்டவரே நீர் ஆண்டவரே பயங்கரமான காரியங்களை செய்து அப்பா ஆண்டவரே ஏறக்குறைய எகிப்து தேசம் முழுவதும் ஆண்டவரே சங்காரம் செய்தீரே சுவாமி ஆண்டவரே. தகப்பனே அப்பேற்பட்ட மனுஷன் ஆண்டவரே அப்பா அப்பேற்பட்ட ஒரு பரிசுத்தவான் ஆண்டவரே அப்பா பூமி எங்கிலும் ஆண்டவரே சாந்தம் உள்ளவன் என்று பேர் பெற்ற ஆண்டவரே சாட்சி பெற்ற மோசையே ஆண்டவர் அப்பா ஆண்டவரே அப்பா ஒரு செயலினாலே ஒரு பேச்சினாலே ஒரு வார்த்தையினாலே ஆண்டவரே தன்னுடைய ஆண்டவர் அழைப்பை இழந்தானே சுவாமி ஆண்டவரே. நாங்களே மாத்திரம் ஆண்டவரே நாங்களே மாத்திரம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா தயவாக எங்களுடைய ஆண்டவரே செய்கைகளை அறிந்திருக்கிறவரே எங்களுடைய யோசனைகளை அறிந்திருக்கிறவரே எங்கள் சிந்தனைகளை அறிந்திருக்கிறவரே அப்பா ஆண்டவரே ஆண்டவரே ஒரு வீசு எங்களை ஆண்டவர் ஆராய்ந்து பார்க்கும் ஆண்டவர் எங்கள் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே பாரும் ஆண்டவரே உமக்கு விரோதமாக ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்களுக்குள்ள இருக்குமானால் ஒரு விசை கழுவி அருவிழுவிராக ஆண்டவரப்பா நீர் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உம்முடைய சொந்த ஜனமாக எங்களை ஏற்படுத்தியிருக்கீங்க ஆண்டவரப்பா அந்த விதத்தில் நாங்கள் ஆண்டவரப்பா ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவரப்பா எங்களுக்குள்ளே காணப்பட வேண்டிய அன்பு சமாதானம் ஆண்டவர் சந்தோஷம் ஆண்டவரே மனத்தாழ்மை ஆண்டவர் எங்களுக்குள்ளே காணப்படட்டும் ஐயா காணப்படட்டும் ஆண்டவரே ஐயா ஒரு விசை எங்களை ஆண்டவரப்பா ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே கழுவி அருளும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமியே. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத பேச்சுகள் ஆண்டவரே எங்களை விட்டு அகற்றும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் சிந்தனையில சமாதானம் எங்கள் இருதயங்களில சமாதானம் ஆண்டவர் ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. எங்களுக்குள்ள காணப்படுகிற பொறாமைகளோ எரிச்சல்களோ தூஷண வார்த்தைகளோ ஆண்டவரே வேண்டாம் சுவாமி ஆண்டவரே அப்பா வேண்டாம் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே கழுவும் ஐயா கழுவும் ஆண்டவரே அப்பா சுவாமி ஆண்டவரே பரமண்டத்தில் இருக்க எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லி எங்களுக்கு ஜபிக்கும்படியாக கற்று தந்திருக்கீங்க ஆண்டவரப்பா. எங்கள் செயல்கள் மூலமாக உம்முடைய நாமம் பரிசுத்தப்பட வேண்டும் எங்கள் பேச்சுகள் மூலமாக உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக வேண்டும் ஆண்டவரே அப்பா. இவர்கள் எப்பேற்பட்டவர்கள் இவருடைய செயல்களை வித்தியாசமாக இருக்கிறதே இவருடைய பேச்சு வித்தியாசமாக இருக்கிறதே என்று மற்றவர்கள் கண்டு ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த வேண்டும் ஐயா உம்மை மகிமைப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவரே உம்மை கனப்படுத்த வேண்டும் ஐயா ஆண்டவரே. அப்பேற்பட்ட ஒரு விசுவாசத்தை அப்பேற்பட்ட ஒரு பரிசுத்தத்தை அப்பேற்பட்ட ஒரு செயலை எங்களுக்குள்ளே ஆண்டவரப்பா நடப்பிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே ஆவியானவரே அப்பா ஆண்டவரே ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நாங்கள் ஆராதனையில் ஜெபித்தோமே ஆண்டவரே ராஜா வருகிறீர் ஆண்டவரே அப்பா நீர் வரப்போகிறீர் ஆண்டவரே. வசனம் சொல்லுகிற தம்முடைய பரிசுத்தவான்களை அவர்கள் சேர்த்துக் கொள்வார்கள் என்று அப்பா அப்பா
அந்த கூட்டத்தில் நாங்கள் காணப்பட வேண்டும் ஐயா, அந்த கூட்டத்தில் நாங்கள் இருக்க வேண்டும் ஐயா. அப்பேற்பட்ட கிருபைகள் சபைக்கு தாரும் ஆண்டவரே, சபைக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, வெளிச்சத்தில் நடக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே, உம்முடைய பிரமாணங்களை கை கொள்ளுகிற பிள்ளைகளாக ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அப்பா, தகப்பனே அப்பா, இருளில் அல்ல ஆண்டவரே, வெளிச்சத்தில் நடக்கிறவர்களாக நாங்கள் காணப்பட உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. எங்களுடைய ஐக்கியம் ஆண்டவரே துன்மார்களோடு அல்ல சுவாமி ஆண்டவரே, எங்களுடைய ஐக்கியம் புற ஜாதிகளோடு அல்ல சுவாமி ஆண்டவரே அப்பா, எங்களுடைய ஐக்கியம் ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்தாவியானோரோடு இருக்க வேண்டும் ஆண்டவரே, எங்களுடைய ஐக்கியம் உம்மில் பெருக வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தெய்வீக சுபாவங்கள், தெய்வீக பேச்சுகள் ஆண்டவரே எங்களுக்குள்ளே காணப்பட உதவி செய்வீராக. எங்களை உம்முடைய ரத்தத்தினாலே கழுவி அருளும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. நீர் தாமே எங்கள் மூலமாக மகிமைப்படும்படியாக, பரிசுத்த தேவனை ஆராதிக்கிறவள் என்று நாங்கள் ஆண்டவரே வித்தியாசத்தை காண்பிக்கும்படியாக, நீர் அப்பேற்பட்ட ஒரு சபைக்கு ஆண்டவரே எங்களுக்கு தரப்போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த காரியத்துக்காக யாராவது வந்து செய்வீங்க. எங்களில் உள்ள அப்பா எல்லா அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் மன்னிங்க ஆண்டவரே. அப்பா நீர் எங்கள் மத்தியில் அப்பா வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறீங்க அப்பா. அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு என் தேவன் அப்பா எங்களை இந்த வேலையில் ஒரு விசை சுத்திகரிக்கும்படி ஆயிடுச்சு பேக்கிற ஆண்டவரே. அப்பா எங்கள் குடும்பங்களிலே நீர் எழுந்தருள வேண்டும் ராஜா, எங்கள் சபையிலே நீர் எழுந்தருள வேண்டும் அப்பா, எங்கள் ஊழியங்களிலே நீர் எழுந்தருள வேண்டும் ராஜா. அப்பா சோத்ர ஆண்டவரே, சபையார் யாவரும் ஆண்டவரே அப்பா பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்ள வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே ஆண்டவரே ஏதாவது மனக்கசப்பு விரோதம் பகை ஏதாவது இருக்குமானால் கர்த்த தயவாய் மன்னித்து இந்த கால வேளை எங்கள் குற்றங்களை ஒவ்வொருவரும் உணரும்படி செய்வீராக ஆண்டவரே. எங்கள் பாவங்களை உணர்ந்து அதை நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் அப்பா மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா எங்கள் ஜனங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோதிரி, இன்னும் அதிகமாய் ஆண்டவரே உம்மை தேடணும், உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கணும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய அபிஷேகத்தினாலே நாங்கள் நிரம்பணும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் எங்கள் ஜீவி ஆண்டவரே அப்பா அநேகருக்கு சாட்சியாய் விளங்கும்படியாக ஆண்டவரே. அப்பா எங்கள் மத்தியிலே நீர் எழுந்தருன கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா நாங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா அன்பு கூறுகிறதில் ஆண்டவரே உம்மை போல நாங்கள் அப்பா மாறணும் ஆண்டவரே. அப்பா மன்னிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா யார் பேரிலோ கசப்போ குறை சொல்லுகிற காரியமோ எங்களிடத்துல வேண்டாம் என்று அப்பா நாங்கள் உம்மிடத்துல மன்றாடி செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்த தாமே அப்பா எங்களை சுத்திகரிப்பீராக, எங்கள் சபையை சுத்திகரிப்பீராக ராஜா. உமக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும்பா. ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமே. தெய்வீக சுபாவங்கள் நம்முள்ளே காணப்படத்தக்கதான் ஒரு கிருபை, ஒரு கிரிய பரிசுத்தாவை நமக்குள்ளே நிறைவேற்ற போறதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோம். நன்றி அப்பா, நன்றி, நன்றி ராஜா, நன்றி. அடுத்தபடியாக ஏசாயா 49:3, அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். இந்த வசனத்தின்படியாக நம்முடைய ஊழியக்காரர்களுக்காக வந்து நம்ம வந்து ஜெபிக்கலாம். பரிசுத்த தேவன் நம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு இந்த வசனத்தை கொடுத்த வாக்குத்தத்தின்படியாக, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். இந்த வாக்குத்தம் நம்முடைய ஊழியர்களை கொண்டு தேவதாசர்களை கொண்டு நிறைவேற்றும்படியாக ஆண்டவரே, தேவனே அப்பா, தாசர்களோடு நீர் இருப்பீராக, நீர் அவர்களோடு மத்தியில் நீர் மகிமைப்படும்படியாக. ஊழியங்களிலே ஆண்டவரே உம்முடைய நாமம் பரிசுத்தப்பட வேண்டும் ஐயா. அநேகர் இன்னும் பரிசுத்த கூட்டத்தில் சேர்க்கிற ஒரு பாத்திரங்களாக, பரிசுத்த பாத்திரங்களாக எடுத்து பயன்படுத்தும்படியாக ஆண்டவரே நீர் இரக்கம் பாராட்டுங்க. ஒவ்வொரு ஊழியத்திலும் உடைய கரம் இருக்க வேண்டும் என்று சொல்லி யாராவது ஒருத்தர் வந்து ஜெபியுங்க. அப்பா துதிகளு மதியில வாசம் செய்யற துவாதி துவரே, ராஜாதி ராஜாவே, சேனைகள் கத்தர் பரிசுத்தரே, நீங்க கடந்து வாங்கப்பா. நீங்க வந்தா தாம்பா எதுவும் நடக்கும், நீ இல்லாம எதுவும் ஆவாது சாமி. உம்மால முடியும், எங்களால முடியாது ராஜா. எங்க பலத்தனால இல்லை, பலக்கார்னால இல்லப்பா, ஆவியால எல்லாம் கூடும் ராஜா. அநேக பரிசுத்த மான்களை ஒப்பு கொடுக்குறேன் சாமி. அப்பா அவங்கள ஆசீர்வதிங்கப்பா, அவங்கள பலப்படுத்துங்க ராஜா. அவங்க தேவையெல்லாம் சந்திங்க ராஜா. அவங்க சுகத்தை பலத்தை கட்டளிடுங்க சாமி. அவங்க செய்கிற ஊடித்த கரத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா. அந்த ஊடிய பாதியில் அப்பா நீ உற்சாகத்தை கட்டளிடு சாமி.
மகிமை விளங்க செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி. கடைசியாக ஏசாயா 6:3 நான் வாசிக்கிறேன். ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். இந்த வசனத்தின்படியாக பூமி முழுவதும் தேவனுடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. தேவனை அறிகிற அறிவு எங்கும் இருக்கிறது. ஆனால் தேவனை தொழுது கொள்கிறவர்களோ, தேவனை தேடுகிறவர்களோ இல்லை. இந்த நாளிலே ஆண்டவரே, அப்பா, ஒருவராகிலும் கெட்டு போகிறது நம்முடைய சித்தம் இல்லையே ஆண்டவரே. ஆண்டவரே, தேசங்களை சந்திங்கன்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துறோம் ஐயா. ஆம் ராஜா, ஒருவரும் கெட்டு போகிறது நம்முடைய சித்தம் இல்லையே ஆண்டவரே. அப்பா, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற தேவன் ஆண்டவரப்பா, எங்களுடைய தேசத்தை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பூமி அனைத்தும் ஆண்டவரே உம்முடைய மகிமையால் நிறைந்திருக்கிறதே சுவாமி. அந்த மகிமையை காணத்தக்கதான ஒரு கிருபை ஆண்டவரே அப்பா, கண்களை எங்கள் தேசத்துக்கு கட்டளையிடும்படியாக, ஒரு ரட்சிப்பை எங்கள் தேசத்துக்கு கட்டளையிடும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஐயா. ஜனங்கள் ஆண்டவரே அப்பா, தேவனே ஆண்டவரே தேடியாகலும் கண்டிப்பிடிக்க ஆண்டவரே கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கிருபை தாரும் ஐயா, கிருபை தாரும் ஆண்டவரே. பிதாவானவர் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஆண்டவர் ஒருவனும் ஆண்டவர் உம்மிடத்தில் வர முடியாது சுவாமி. பரிசுத்தாவியானவரே, நீர் பலத்த கிரியைகளை எங்கள் தேசத்தில் நடப்பிக்கும்படியாக, நீர் எழுந்தருளும்படியாக, ஜனங்களை சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்பா, கேளுங்கள் என்று. அப்பா, ஜாதிகளை சொந்தமாக தாங்க ஆண்டவரே. எங்களுக்கு கொள்ளை பொருளாக ஆண்டவரே ஆத்மாக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் தாமே சந்தித்த ஆண்டவரே ஆத்மாக்களை எங்களுக்கு கொள்ளை பொருளாக தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேசத்தில் க்ஷேமத்தை கட்டளையிடுங்க அப்பா. எங்கள் தலைவர்களுக்கு ஆண்டவரே நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கட்டளை தந்து இட்டு ஆண்டவரே தேவ பயத்தை ஆண்டவரே நீர் கட்டளையிடும் படியாக, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய ரட்சிப்பை கட்டளையிடும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஏழை எளியவர்கள் தேவனை ஆண்டவரே அப்பா கண்டு கொள்ள வேண்டும். பணக்காரர்கள் ஆண்டவரே அப்பா தேவனை அறிந்து கொள்ளத்தக்கதான் ஒரு கிருபை எங்கள் தேசத்துக்கு தரும்படியாக ஆண்டவரே, தேசத்தில் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே அப்பா ஏற்ற சமயங்களை மழையை பெய்ய பண்ணுகிற தேவன் ஆண்டவரே, எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க அப்பா, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும்படியாக, உண்மை வெளிப்படுத்தி எங்கள் தேசத்தை ரட்சித்துக் கொள்ளும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்திலே பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தரி மட்டும் நம்மளை ஜெபிக்க பண்ண கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபிக்கிறது வேண்டிக்கொள்ளு அதிகமாக செய்ய போகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் உமக்கு எல்லா துதி கனமகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன். ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா.
ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும் அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே நீர் எங்களோடு இடைப்படும்படியாக நாங்கள் அப்பா ஆண்டவரே நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் உள்ளம் ஆண்டவரே உம்முடைய அன்பினால் நிரப்பப்பட்டதாய் மாற உதயசெய்யும்படி ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நாளிலே எங்களை வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமதகப்பனே ஆமேன் ஆமேன் ரோமர் 5:5 பார்க்குறோம் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் நம் இருதயங்களில் அவருடைய அன்பை ஊற்ற வேண்டும் தேவ அன்பு நம் இருதயங்களில் ஆளுகை செய்யுமானால் அந்த அன்பு சகல காரியங்களே நமக்காக செய்யும் நீங்கள் ஒரு கணவனை நீங்கள் அன்பு கூறுவீர்களானா அந்த கணவனுக்காக என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் நாம் செய்வோம் அப்போ அந்த அன்பு தான் என்னது சகலத்தையும் மூடும் சகலத்தையும் சகிக்கும் சகலத்தையும் தாங்கும்லாம் நம்ம வாசிக்கிறோம் அப்போ இந்த நாளில் தேவ அன்பு நம்ம இருதயங்களில் ஊற்றப்படுமானால் நாம் எப்படி தேவனை நாம் நேசிப்போம் என்றது இந்த நாளில் நாம் விளங்கி கொள்ள முடியும் ரோமர் 8:37-39 இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோமே மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் அப்போ என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன நஷ்டம் வந்தாலும் இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று சொல்லி அங்கே பவுல் சொல்லுகிறதை பார்க்கலாம் அதே போல் 1 Yohan 4:19 பார்க்கும்போது அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று பார்க்கலாம் அப்போ அவர் அன்பு கூர்ந்ததின் நிமித்தமாக தான் நாம் எப்படி இருக்கிறோன்னா அவரில் அன்பு கூறுகிறோம் என்று பார்க்கலாம் அப்போ தேவனுடைய அன்பு நம் மேல் செலுத்தினதின்படினால் நம்மளும் அவரை நேசிக்கிறவர்களாய் மாறுகிறோம் என்று பார்க்கிறோம் இந்த நாளில் ஒரே ஒரு சம்பவத்தை வைத்து தான் நம்ம இந்த அன்பை பற்றி நம்ம அறிந்து கொள்ள போகிறோம் லூக்காவின் சுவிசேஷம் 7:36-40 வாசிக்கிறேன் பரிசேயரில் ஒருவன் தன்னுடைய போஜன பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான் அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தியிருந்தார் அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவன் பரிசேயன் வீட்டில் பந்தியிருக்கிறது அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நினைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள் அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார் என்று சொல்லி இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் ஈசு அவனை நோக்கி சீமோனே உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார் என்று பார்க்கிறோம் பரிசேயன்ற ஒரு சகோதரன் என்ன பண்ணுற பரிசேயன்ற போது லாசர் அவர் பேர் வந்து லாசருன்னு நம்ம அடுத்த சுவிசேஷ புஸ்தகத்தில் பார்க்குறோம் அவர் இயேசுவை தன் வீட்டிற்கு அழைத்தார் என்று பார்க்கிறோம் இந்த மனுஷன் தன் வீட்டுக்கு அழைத்தவர் விருந்து கொடுத்திருக்கிறார் விருந்துக்காக அழைக்கப்பட்ட இயேசு அந்த வீட்டில் இருக்கும் பொழுது ஊர் அறிந்த பாவியான ஒரு ஸ்திரீ என்ன பண்ணுறா இயேசுவின் பாதத்தடிந்தையில் வந்து நின்று அழுந்து கொண்டு இருக்கா ஆனால் இவர் சொல்கிறாரு இவர் எப்படிப்பட்டவளோ என்று இவர் அறியாமல் இருக்கார் இவர் தீர்க்கதரிசி தானே இவர் தொடுகிறவள் யார் என்று தெரியாதா என்று சொல்லி அவர் சொல்லுகிற காரியத்தை பார்க்கும்போது அவன் என்னத்தை ஆண்டவர் அறிந்தவராய் அவனிடத்துல ஆண்டவர் பேசுகிறத நாம் பார்க்கலாம் இந்த இடத்துல பார்க்கும்போது அந்த பாவியான ஸ்திரீ எப்படிப்பட்டவளாந்தானா ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களில் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரால் என்ன பண்ணாள் நினைத்தாள் என்று பார்க்குறோம் தன் தலைமையினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள் என்று பார்க்குறோம் அந்த பெண் இவ்வளோ காரியம் இயேசுவின் அருகே நின்று செய்து கொண்டிருந்தார் இந்த நாளில் நம்ம ஒரு கேள்வி கேட்கணும் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற நான் ஆண்டவருக்குரிய அன்பை நான் எப்படி கொடுக்கிறேன் இந்த பெண் ஆண்டவர் சமூகத்தில் வந்து தன்னுடைய கண்ணீர்னால் அவர் பாதத்தை நனைத்து கொண்டு இருந்தாள் என்று பார்க்குறோம் நாம் இப்படி செய்கிறோமா ஆண்டவர் சமூகத்தில் வந்து அழுகிறோமா நாம் எத்தனையோ மனுஷன் முன்னாக போய் அழுகிறோம் எத்தனையோ காரியங்களை மனுஷரிடத்தில் போய் புலம்புகிறோம் ஆனால் தேவனுடைய சமூகத்தில் வந்து அந்த பெண் என்ன பண்ணுறா தன் அன்பை வெளிப்படுத்தினால் இது லேசான காரியம் இல்லை 4 சுவிசேஷத்துலேயும் இந்த இன்சிடெண்ட்டை மறக்காமல் என்ன பண்ணோம் எழுதி வைக்கணும்னு ஆண்டவர் சொன்னார் இது மறக்கப்படக்கூடாது இந்த சந்ததி எல்லாருக்கும் என்ன பண்ணோம் தெரிவிக்கப்படணும்
இவள் மிகுந்த அன்பு கூர்ந்தாலே என்று இயேசுவே அங்கே சாட்சி கொடுக்கறதையும் நாம் பார்க்குறோம். அப்போ அந்த பெண் அந்த இடத்துல நின்று அழுது கொண்டு ஆண்டவருக்கு என்ன பண்ணுறான்னா அங்கே பணிவிட செய்து கொண்டிருக்கான். ஆனால் இங்கே ஒரு மனுஷன் அவன் பாருங்க, தான் வீட்டிற்கு என்ன பண்ணா இயேசுவை அழைத்தான். நாமும் இயேசுவை அழைக்கிறோம், எல்லாரும் நம்ம வீட்டுக்கு என்ன பண்ணுறோம், இயேசு கண்டிப்பாக நம்ம வீட்டிற்கு வரணும், அவர் நம் வீட்டில் வாசம் செய்யணும், அவருடைய கண்ட்ரோலில் நம்ம எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறோம், அதெல்லாம் செய்கிறோம், நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனால் இயேசுவின் மேல் எவ்வளோ அன்பு செலுத்துகிறோன்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. நம்ம அன்பு வைக்கிறோன்னு சொல்கிறோம், விசுவாசிக்கிறோன்னு சொல்கிறோம், ஆனால் அன்பு செலுத்துகிறோமா? இந்த பெண் அந்த வீட்டிற்குள்ளாக அவள் அன்பு செலுத்தினாள் என்று பார்க்குறோம். அந்த மனுஷனும் அவரை அழைத்தான், அழைத்து 39 வசனத்தில் அவரை அழைத்த பரிசன் அதை கண்ட இவள் தீர்க்கதரிசியாக இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னால் என்று இப்படிப்பட்டவள் என்று அறிந்திருப்பார், இவள் பாவியாக இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். இயேசு அவன், சீமோனே உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் இரண்டு பேர் கடன் பட்டிருந்தால் ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்கள் எவன் அவனிடத்தில் அதிகமாக அன்பாயிருப்பான் அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தமாக, எவனுக்கு அதிகமாக மன்னித்து விட்டானோ அவனே அதிகமாய் அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சிமியோனுக்கும் ஆண்டவர் வந்து ஒரு அற்புதம் செய்தான்னு பார்க்குறோம். அவன் முன்னாளுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா ஒரு லெப்பர், அவன் ஒரு குஷ்டரோகியாக இருக்கிறான். ஆனால் கத்தர் அவனை சுகமாக்கி ஆண்டவர் அவனுக்கு ஒரு அற்புதம் செஞ்சார். சுகமாக்கப்பட்ட அந்த மனுஷன் அந்த வீட்டில் இருந்து அவரை வந்து விருந்துக்கு அழைத்தாலும் அவன் என்ன பண்ணலன்னா ஆண்டவருக்குரிய அந்த அன்பை மட்டும் என்ன பண்ணல, அவன் செய்யவில்லை என்று பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டோ அவன் அதிகமாக என்ன பண்ணுவான், என்னில் அன்பு கூறுவான் என்று ஆண்டவர் இந்த விளக்கத்தையும். ஏன்னா அவன் இருதயத்தை அவர் அறிஞ்சார், அவன் எண்ணங்களை அறிஞ்சார் ஆண்டவர். அவன் எப்படிப்பட்டவனா யோசிக்கிறான், அன்பில்லாதவனா என்ன பண்ணுறான் அவன் யோசிக்கிறானே. அவன் பாருங்க, அவனுக்குள்ள அன்பு இல்லை. ஏன்னா என்னை போல ஒரு பொண்ணு தானே, அந்த பொண்ணு வந்து ஆண்டவரை ஏதோ ஆண்டவர்கிட்ட அவ அழுகிறா நிற்கிறா அப்படின்னு கூட யோசிக்கல. இவ ஒரு பாவியான ஸ்திரீ என்று, இவரு யாரு, முன்னாள் பாவி தான், ஆனால் இவர் எப்படி இருக்கிறார்னா அவள் பாவியான ஸ்திரீன்று அவள் மேல் என்ன அற்பமாக எண்ணிக்கொண்டிருக்கிறான். அப்போ இயேசுவை வந்து வரவழைச்சு வீட்டில் உட்காந்து விருந்து கொடுக்குறவன் ஒரு காரியம் என்ன செய்யலைன்னா இயேசுக்குரிய அன்பை செலுத்தலை, கணத்தையும் செலுத்த. அதில் வசனங்கள் சொல்லுகிறது 44 வாசிங்க. நான் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு என்ன பண்ணல, தண்ணீர் தரவில்லை, ஆனால் இவ்வளோ கண்ணீர்னால் என் கால்களை நினைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீர் என்னை முத்தம் செய்யவில்லை, இவ்வளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஒய்யாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவ்வளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினா. அதலால் நான் உனக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே என்றார். பாண்டவர் அந்த பாவத்தை மன்னிக்கிறது கூட எப்படிப்பட்டதுன்னா இவளுடைய அன்பு பாவத்தை என்ன பண்ணுச்சு, மூடிடுச்சுன்னு போகிறோம். அன்பு என்ன பண்ணுமா, பாவத்தை மூடும்னு பார்க்குறோம். அப்போ அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று பார்க்குறோம். அப்போ பாவத்தையும் என்ன பண்ணுறது, மூடுது, அன்பு தான் செய்கிறது. அப்போ அவள் எவ்வளோ பெரிய ஒரு பாவி, ஊரறிந்த ஒரு பாவியான ஸ்திரீ, ஆனால் கர்த்தர் அவள் பாவங்களை மன்னித்தார். ஏனென்றால் அவளுடைய அன்பு மிகுந்தியாக காணப்பட்டது. இந்த சீமோன் எல்லாரும் பார்க்கும்படியாக ஒரு விருந்துக்கு இயேசுவை அழைத்தான். மனுஷருக்கு முன்பாக ஒரு பேர் வாங்கணும், நானும் இயேசுவை என்ன பண்ணேன் அழைச்சிருக்கிறேன், அவரை நான் கனப்படுத்துகிறேன் என்று சொல்லி அழைத்தான். அவன் உண்மையாக கனப்படுத்தினானா, அவரும் மற்ற விருந்தாளிகளை போல தான் இயேசுவை அவன் என்ன பண்ணான், ட்ரீட் பண்ணான். ஆக்சுவலாக பார்த்தா அந்த ஊர்களில் யார் வந்தாலும் பாதத்துக்கு என்ன பண்ணும், தண்ணீர் கொடுக்கணும், அவங்களை முத்தத்தினால் வரவேற்கணும், அவங்களுக்கு வேண்டிய பணிவிடைகள்லாம் என்ன பண்ணும் செய்யணும். ஆனால் இந்த மனுஷன் எதுவுமே இயேசுக்கு செய்யலை. ஒரு சாதாரண மனுஷனை போல தான் இயேசுவை என்ன பண்ணுறான், ட்ரீட் பண்ணுறான். நாம் எப்படி இருக்கிறோம், நம்மளுடைய வீட்டில் இயேசுவை வரும்பொழுது நாம் எப்படி ட்ரீட் பண்ணுகிறோன்றது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கு. ஆண்டவர் சீமோன் வீட்டுக்குள்ளே வந்திருந்தார், அவன் பெற்ற நன்மையை கூட என்ன பண்ணான், அவன் மறந்து போனான். நானும் யார், முன்னால் ஒரு பாவிதானே என்று கூட என்ன பண்ணலாமன் நினைக்கவில்லை என்று பார்க்கும். அவருக்குரிய கனத்தையும் அவன் செலுத்தலை, அவருக்குரிய முக்கியத்துவத்தையும் அவன்
கொடுக்கவில்லை. இந்த நாளில் நம்ம ஒன்று அறிந்துக்கணும், இயேசுவின் முன்பாக நான் எப்படிப்பட்டவளாக இருக்கிறேன், கத்தருக்குரிய கனத்தை நான் கொடுக்குறேன், கத்தருக்குரிய அன்பை நான் செலுத்துகிறேன்னா ஒவ்வொருவரும் நம்ம இந்த நாளில் யோசிக்க வேண்டாம். ஏன்னா நம்ம எவ்வளோ பாவங்களை செய்தோன்னு நம்மளுடைய மனசாட்சி நமக்கு காண்பிக்கும். ஆனால் அந்த பாவங்களுக்காக தாம் சிலுவையை சுமந்து ரத்தம் சிந்தி நம்மளை மீட்ட தேவன். நீங்கள் அப்போஸ்தலர் 13:38 38 ஆதலால் சகோதரர் இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்க படுகின்றதென்றும் இங்கே பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் என்ன இருக்குன்னா பாவ மன்னிப்பு இருக்குது. அந்த பாவ மன்னிப்பு யார் இடத்துலேருந்து வருதுன்னா இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக நமக்கு என்ன இருக்குது, பாவ மன்னிப்பு ஏற்படுகிறது. இந்த நாளில் விசுவாசிக்கிற நாம் இயேசு கிறிஸ்து மேல் அதிக அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்க்குறோம். நீங்கள் வாசித்தீங்கன்னா 2 Kings 5:13-14 அவன் ஒரு காரியத்தை செய்கிறான். எலிசா சொன்ன காரியத்தை உடனடியாக செய்து அவன் என்ன பண்ணுறான், அந்த சுத்திகரிப்பை செய்கிறான். சுத்திகரிப்பு செய்த பொழுது அவனுடைய வியாதி சுகமானதுன்னு பார்க்குறோம். இதே போல தான் அந்த பெண்ணை, பாவியான ஒரு ஸ்திரீ என்று பேர் பெற்ற அவள் தன் சுத்திகரிப்புக்காக இந்த நாகமான் செய்ததை போலவே அவளும் என்ன பண்ணுறானா கண்ணீரால் ஆண்டோட பாதங்களை நனைத்து அவள் தலைமறினால் அதை துடைத்து விலை உயர்ந்த அந்த பரிமள தைலத்தை ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றினாள் என்று பார்க்குறோம். அந்த ஊற்றுதின் மூலமாக அவள் சுத்திகரிக்கப்பட்டாள். இவள் ஒரு நாள் நிச்சயமாகவே ஆண்டோடைய வார்த்தையை அவள் கேட்டிருப்பார். திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ளே பூந்து ஆண்டவுடைய பாதத்தில் போய் இதை செய்ய முடியுமா, செய்ய முடியாது. ஆண்டவுடைய வார்த்தையை அவள் கேட்டிருப்பார். அவள் பாவ மன்னிப்பு வேண்டும் என்று ஒரு உணர்வு வந்திருக்கும். அந்த உணர்வு வந்ததினால் என்ன பண்ணானா அந்த வீட்டிற்குள்ளே நுழைந்து இந்த காரியத்தை அவள் செய்தாள் என்று நாம் பார்க்குறோம். இந்த நாளில் பாவின்னு சொல்லும் பொழுது அந்த பாவம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா பிறப்பில் பாவின்னு சொல்கிறோம், சுபாவ பாவங்கள் இருக்கிறது. அதே போல் நம் பாவமை செய்கையின் மூலமாக செய்கிறதுனாலும் என்ன இருக்குது, பாவம் இருக்குது. நீங்கள் சங்கீதம் 51:5 பார்த்தீங்கன்னா, இதோ நான் துர்க்குணத்தினை உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் என்று தாவீது சொல்லுகிறதை பார்க்குறோம். அப்போ பாவம் எங்கன்னா தாயின் வயிற்றுக்குள்ளே என்ன இருக்குது, துர்க்குணத்தில் தான் நான் உருவானேன்னு சொல்லத்தக்கதா பாவம் நமக்குள்ள காணப்படுகிறது. அதே போல பிரசங்கி 7:20 ஒரு பாவம் செய்யாமல் நன்மையை செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை என்று பாருங்க. ஒரு பாவம் செய்யாத ஒரு நீதிமான் என்ன இல்லை, பூமியில இல்லை. எல்லா மனுஷரும் என்ன பண்றாங்க, பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களா இருக்கிறாங்க என்று ரோமர் 3:23 நாம் பார்க்கிறோம். அதே போல நாம வந்து பாவத்தை வந்து செய்கிறோம். எப்படி செய்கிறோம்னா ஏசாய 53:6 நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம், கத்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விளப்பண்ணினார் என்று பார்க்குறோம். அப்போ நம்ம வழி தப்பி திரிந்ததின் மூலமாக நம் பாவம் செய்கிறோம். அப்போ பாவம்ன்றது எல்லா மனுஷனிலும் காணப்படுது. இந்த சிமியோன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பாவம் செய்கிற விசுவாசியாக தான் அவன் ஒரு நீதிமான போல மற்றவங்களை என்ன பண்ணுறான், குறை சொல்கிறவனாக இருந்தான். தன்னை பற்றி அவன் அறியவே இல்லை. ஆனால் இயேசு சொன்னார், உன்னை காட்டில் அவள் யார், பரிசுத்த வாட்டி. இந்த நாளில் நமக்கும் சமாதானம் வேணுமா, நம்ம இருதயத்திலும் சிந்தனையிலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நமக்கு சமாதானத்தினால் நாம் காத்து கொள்ளப்பட வேண்டுமா. இந்த நாளில் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரை அன்பு கூறுங்க, ஆண்டவர் மேல் அன்பு வையுங்க, உங்கள் வீட்டில் ஆண்டவருக்குரிய கனத்தையும் மகிமையும் என்ன பண்ணுங்க செலுத்துங்க. உங்களுடைய இருதயம் அன்பினால் நிரப்பப்படட்டும். இந்த பாவியான ஸ்திரீ தன் விலை உயர்ந்த பரிமளத்தை சம்பாதிக்கவே பாவத்தினால தான் அந்த சம்பாத்தியம் பண்ணோம். அந்த விலை உயர்ந்த பரிமள தைல விலை பார்த்தீங்கன்னா 300 வெள்ளிக்காசுன்னு ஒரு சீஷர் சொல்கிறார், 300 வெள்ளிக்காசு. அது ஒரு வருஷ சம்பளம். அந்த ஒரு வருஷ சம்பளத்தை அவள் சம்பாதிக்க வேண்டும்னா அதிக பாவத்தினால் தான் என்ன பண்ணா இந்த சம்பாத்தியத்தை பார்த்தா. அவள் வசூலிக்கிறவள் தான், ஆனால் அவள் இறுதி எப்படிப்பட்டதுதான், தேவன் மேல் உள்ள அன்பினால் இறுதியும் கொடுக்கறதாய் மாறிச்சு. ஆண்ட சமூகத்தில் வந்து தன் இருதயத்தை ஊற்றினாள் என்று பார்க்குறோம். ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், என் அன்பை உண்மையில் என்ன பண்ணுறேன், நான் செலுத்துகிறேன் என்று சொல்லி அவள் செலுத்தினாள். அந்த அன்பின் நிமித்தம் ஆண்டவர் வந்து அவளுடைய அதிக பாவத்தை மன்னித்தார், அவளுக்கு வேண்டிய கிருபையை அவர் கொடுத்தார் என்று நாம் பார்க்குறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் எப்படிப்பட்டார்னா நம் பாவங்களை மன்னிக்கிற தேவன். இயேசு எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார்னா, நீங்கள் மத்தேயு 1:21 அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பேர் விடுவாயாக, ஏனெனில் அவர் தம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு வந்ததே நம் பாவங்களை நீக்கி நம்மளை
ரட்சிக்கும்படியாக வந்த ஒன்று பேதிரி ஒன்றாம் அதிகாரம் 18-19 பார்க்குறோம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகி கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போ ஆண்டவருடைய இரத்தத்தினால தான் நமக்கு என்ன இருக்குது, பாவ மன்னிப்பு. ரோமர் 5:6-8 வசனங்கள் பார்க்கும்போது, அன்றியும் நாம் பலனற்றவர்களாக இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். நாம் பாவிகளாக இருக்க கிறிஸ்து நமக்காக மரித்ததினால தான் தேவன் நம்மேல் உள்ள அன்பை என்ன பண்ணார், விளங்க பண்ணினார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இதனால் ஆண்டவர் வந்து நம்மேல் வைத்த அன்பு பெரியதாக இருக்குது. அதே போல் நாமும் எப்படி இருக்கணும், கத்தர் மேல் அன்பு உள்ளவர்களாக இருக்கணும். சரி, நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, எப்படியாக நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று அந்த காரியத்தை நாம் பார்ப்போம். 103:12 வசனத்தில் பார்க்குறோம், மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விளக்கினார். ஆண்டவர் வந்து இவங்க பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு மற்றவங்களாம் என்ன பண்ணாங்க, ஏசு அவர் எப்படி இப்படி சொல்வார், இவர் யார் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது, ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்னா அவர் தான் உலக இரட்சகராக இருந்தார். அவருடைய ரத்தத்தினால தான் நமக்கு என்ன இருக்குது, பாவ மன்னிப்பு இருந்ததுன்னு பார்க்குறோம். அதே போல் ஆண்டவர் பாவத்தை ஒரு மனுஷனுக்கு மன்னித்தாரனால் அது எப்படிப்பட்ட மன்னிப்பாக இருக்குன்னா, மேற்குக்கு கிழக்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாக அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விளக்கினார் என்று பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் அப்சல்யூட்டாக என்ன பண்ணுறாரு, நம்மளை சுத்திகரிக்கிறார், நம்மளை வந்து பரிசுத்தமாக்குறார் என்று பார்க்குறோம். ஏசாயா 38:17 பார்க்கும்போது, இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது, தேவரீரோ என் ஆத்மாவை நேசித்து அழிவின் குழிக்கு விளக்கினீர், என் பாவங்கள் எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்துட்டா. அப்போ ஆண்டவர் எப்படி நம்ம பாவத்தை எரிந்து விடுகிறார் என்று பார்த்தா, முதுகுக்கு பின்னாக என்ன பண்ணுறாராம், நம்ம பாவங்களை எரிந்து விடுகிறார் என்று பார்க்கிறோம். அதே போல் ஏசாயா 44:22, உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றி விட்டேன், என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன். அப்போ ஆண்டவர் நம்மளுடைய பாவத்தினுடைய ரெக்கார்டு இருக்கு பாருங்க, நம்ம சிறு வயது தொடங்கி நம்ம செய்கிற எல்லா இளம் வயதின் பாவங்கள் எல்லாவற்றையும் அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் எப்படி பண்ணுறாருன்னா, அவர் நீக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார், அதை அழித்து போடுகிற தேவனாக இருக்கிறார். அதே போல் நீங்கள் ஏசாயா 43:25 வசனத்தில் பார்க்கும்போது, நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாக குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் என்று சொல்கிறார். அப்போ ஆண்டவர் நம் பாவங்களை என்ன பண்ணுறார், மறந்து போகிறார், நம் பாவங்களை நினைவு கூற மாட்டார். அப்படிப்பட்ட தேவனை தான் இந்த நாள் நாம் ஆராதிக்கிறோம். அதே போல் மீகா 7:19 வசனத்தில் பார்க்கும் பொழுது, அவர் திரும்ப நம் மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். அப்போ நம் பாவங்கள் எங்கே போகுதுன்னா, சமுத்திரத்தின் ஆழத்தில் ஆண்டவர் போட்டு விடுகிறார் என்று பார்க்கிறோம். அதே போல் 1 யோவான் 1:9 வாசிக்கும் போது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மளை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். இந்த தேவனை தான் இந்த பெண் என்ன பண்ணா, அந்த நாளில் அவர் சமூகத்தில் வந்து அழுததின் நிமித்தம் அன்பு கூர்ந்ததின் நிமித்தம் அவள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதாக இருந்தது. அந்த சிமியோனுடைய பாவம் கொஞ்சமாக மன்னிக்கப்பட்டது, ஏன்னு சொன்னால் அவன் அன்பு கொஞ்சமாக இருந்தது. அவன் அன்பு எதுக்கு வைத்தான், அவன் பெற்ற நன்மைக்காக வைத்தான். என்ன நன்மை, அவன் குஷ்டரோகியாக இருந்தான், இப்போ சுகமானான், ஆண்டவரை வந்து விசுவாசித்தான், ஆண்டவரை தன் வீட்டில் அழைத்தான், விருந்து கொடுத்தான், ஆனால் அவருக்குரிய அன்பை அவன் செலுத்தவில்லை. ஆனால் இந்த நாள் அந்த பெண் ஆண்டவர் என் பாவத்தை மன்னிக்க வல்லவர் என்று அறிந்தவளாய் ஆண்டு சமூகத்தில் போய் அன்பு கூர்ந்தா பாருங்கள், அந்த அன்பின் நிமித்தமாக அதிக பாவங்கள் அவள் செய்த எல்லா அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதாய் அவள் சுத்தம் உள்ளவளாய் அவள் திரும்பி போனாள். ஆண்டு சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ என்ன பண்ணு, சமாதானத்தோடு போ என்று சொன்னார். 4 சுவிசேஷ புஸ்தகத்திலையும் இந்த சம்பவத்தை என்ன பண்ணார், ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். இது நினைவு கூறும்படி எழுதி வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அதை நினைவு கூர்ந்தார். ஏன் சொன்னால், அவள் வைத்த அன்பு பெரியதாய் காணப்பட்டது. இந்த நாளில் நாம் எப்படிப்பட்ட அன்பை ஆண்டவருக்கு செலுத்துகிறோன்றது கேள்விக்குறிதான். ஆண்டவர் விசுவாசிக்கிற நமக்கு நிச்சயமாகவே என்ன இருக்குன்னா, ஒரு விடுதலை
இருக்கு. நம்ம பாவி பாவின்னு நம்ம சொல்லாதபடிக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக ஒரு பரிசுத்த வாட்டியாய் நாம் மாற ஆண்டவர் நம்மளுக்கு கிருபை தருவாராக. ரோமர் 5:1 பார்க்கிறோம், நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அதே போல் பிரிப்பிய 4:7, எல்லா புத்திக்கும் மேலான தேவசாதம் உங்கள் இருதயங்களும் சிந்தையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அதே போல் இந்த பெண் அவள் போகும்போது எப்படிப்பட்டவளாக இருந்தார்னா 2 Corinthians 5:17 சொல்லப்பட்ட போது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயினா, எல்லாம் புதிதாயினா. அந்த வீட்டை விட்டு அவள் போகும்பொழுது அவள் புதிய மனுஷியாய் காணப்பட்டாள் என்று பார்க்குறோம். நீங்கள் அதே சம்பவத்தை மத்தேயு சுவிசேஷம் 26 அதே போல் யோவான் சுவிசேஷம் 12 இந்த சம்பவத்தை பார்க்கலாம். இங்கே 2 பார்க்கும்போது இங்கே ஒரு சீஷனை குறித்து நாம் பார்க்கலாம். அந்த பெண் அந்த விலையேற பெற்ற பரிமள தைலத்தை இயேசுவின் பாதத்தில் அவள் ஊற்றின பொழுது இங்கே ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான், அந்த சீஷன் சொல்லுகிறார் மத்தேயு 26:8 பார்க்குறோம், அவருடைய சீஷன் அதை கண்டு விசனம் அடைந்து இந்த வீண் செலவு எண்ணத்திற்கு இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரத்துக்கு கொடுக்கலாமே என்றார்கள். இயேசுவை அவள் அன்பு கூறும்போது அங்கே இயேசுவினிடத்தில் ஒரு சீஷன், அவர் யாருன்னா இயேசுவை நேசித்ததினாலே இயேசுவை விசுவாசித்ததினாலே இயேசு என்ன பண்ணார், அவரை ஊழியத்துக்கு அழைச்சார். ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற அந்த மனுஷன் அவர் சொல்கிறார், இது வீண் செலவு தானே, ஏன் 300 காசு கொடுத்து இந்த காரியத்தை அவள் செய்யணும் என்று சொல்லி இதை வீண் செலவு எண்ணத்திற்கு என்று அவள் சொல்லும் பொழுது இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள், என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். அவள் எப்படி இருக்கிறா, நற்கிரியை செய்தங்க, ஏன் அவளை தொந்தரப்படுத்துறீங்க, அவள் பாவத்துக்காக என் மேல் அன்பு செலுத்துகிறா, ஆனால் நீங்கள் அதை தொந்தரப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறேன். அவன் ஏன்னா வாயை திறந்தே என்ன பண்ணிட்டான், இந்த சீஷன் இவனால் தாங்க முடியல. சிமியோன் வந்து அவர் ஊடந்த பாவின் எண்ணத்தில் வச்சுருந்தாரு, இவரால் என்ன பண்ண முடியல, இந்த பெண்ணை சகிச்சுக்க முடியல. இவ்வளோ காசு என்ன, இவருடைய நோக்கம் என்ன, 1 Corinthians பாரும் பார்க்கும் பொழுது இவர் தரித்திர மேல பரிதாபத்தினால் இவர் சொல்லுகிறது இல்லை, இவர் எதனால சொல்லுகிறாருன்னு பார்க்கும்போது யோவான் 12:5 பார்க்க, இந்த தைலத்தை 300 விற்று தரித்திரத்துக்கு ஓடாமல் போனது என்ன என்றான். அவன் தரித்திரை குற்று கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடினால் பணப்பையை வைத்து கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடினாலும் இப்படி சொன்னான். அப்போல் இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள் என்று அவர் சொன்னார். அப்போ இந்த மனுஷன் அவன் திருடனானபடியால் என்ன பண்ணுறான், இந்த காரியத்தை அங்கே வெளிப்படுத்துகிறான். பாருங்கள், ஆண்டவரோட சீஷனாக இருந்தாலும் என்ன இல்லை, பொறுமை இல்லை, அவனுக்கு எரிச்சல் அடைகிறான். இந்த பணத்தை விற்று என்ன பண்ணலாம், தரித்திரத்துக்கு கொடுக்கலாம். இவர் தரித்திர மேலே கவலை இல்லையா, அவருக்கு என்ன கவலைனா அவர் திருடனானபடியால் பணப்பைய சுமக்கிறதுனாலும். அப்போ அவர் இயேசுவோடு இருந்தாலும் அவர் எந்த காரியத்துக்காக ஆண்டவர் விசுவாசித்து இயேசு அழைத்தார் என்று அவர் பின்னால் போனார்னா, நன்மைக்காக மாத்திரம், பணப்பைய சுமக்கிறது மட்டும்தான், எல்லா ஃபினான்ஸும் அவர் கையில் இருக்கணுன்ற ஒரு காரியத்துக்கு தான் என்ன பண்ணார், இயேசுவை பின்பற்றி போனார். இயேசு அழைச்சாரு, நான் பின்பற்றுகிறேன், ஆனால் அவர்கிட்ட என்ன இல்லை, இயேசு மேலே உள்ள அன்பு இல்லை. இந்த பெண் சிமியோனை காட்டிலோ அவள் வைத்த அன்பு பெரியதாய் விளங்கினது. ஆண்டவர் மேல் வைத்த அன்பினால் அவள் என்ன பண்ணுறா, அந்த பரிமள தைலத்தை பாதத்தில் ஊற்றும்படியாக அந்த அன்பு செய்ததை நாம் பார்க்குறோம். இந்த நாளிலும் அதே போல் ஒரு அன்பு நமக்குள்ளே காணப்பட வேண்டும். இந்த நாளில் எதன் மேல் நம்ம அன்பு வைக்கக்கூடாது என்றதை நாம் இன்றைக்கு கவனிக்க போகிறோம். முதலாவது பார்க்கும்போது நம்மேலே நம் அன்பு வைக்கக்கூடாது. யோவான் 12:25 பார்க்குறோம், தன் ஜீவனை நேசிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்வான். அப்போ இந்த நாளில் நம்ம எதை நேசிக்கக்கூடாது, நம் ஜீவனை என்ன பண்ணக்கூடாதான், நேசிக்கக்கூடாது. அப்படி நம்ம வாழணும், அப்படி இருக்கணும், நம்ம இவ்வளோ வசதியில் இருக்கணும், இவ்வளோ அழகாக இருக்கணும், நம்ம ஜீவனுக்கான காரியங்களை நம்ம என்ன பண்ணுறோம், அதிகமாக செய்கிறோம். ஆனால் இங்கே சொல்லப்படுகிற வசனம் என்னன்னா, தன் ஜீவனை நேசிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய ஜீவ காலமாய் காத்துக்கொள்வான் என்று பார்க்குறோம். நம்மை நாமே நேசித்து நம்ம உட்காரக்கூடாது. ஆண்டவரை பற்றி சொல்லுகிற சுவிசேஷகரெல்லாம் மாறணும், நம்மளை தாழ்த்தி என்ன பண்ணோம், போகணும். நம்ம ஜீவனையே நேசித்து நம்மளே நம்மளை பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா ஒரு நாள் என்ன ஆகாது,
ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடியும். 2 தீமோத்தேயு 3 அதிகாரத்தில் 2-4 வசனம் எப்படி என் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராக அகந்தி உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் இருக்கிறாருன்னு பார்க்குறோம். அப்போ இந்த நாளில் நம்ம எப்படி இருக்கக்கூடாது, செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது. நம்ம மேலே நம்ம என்ன பண்ணக்கூடாது, அன்பு வைக்கணும். நம்ம அன்பு யார் மேலே வைக்கணும்னா இயேசுவின் இடத்தில் அன்பை கூற வேண்டும் என்று நாம் பார்க்கணும். ரெண்டாவதாய் பார்க்கும்போது இயேசுவை காட்டிலும் மற்றவர்கள் மேல் என்ன பண்ணக்கூடாது, அன்பு வைக்கக்கூடாது. மத்தேயுவின் சுவிசேஷம் 10:37 பார்க்கும், தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்போ என்ன ஆண்டவர் சொல்கிறாருன்னா, செல்ஃப் டினைல் பண்ண சொல்கிறார் ஆண்டவர். என்ன சொல்கிறார், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன். அப்போ எந்த மனுஷர் மேல் அன்பு வைக்காதன்றார் ஆண்டவர். அன்பு வைக்கணும்னு என் மேல் மட்டும் அன்பு வை என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறத பார்க்குறோம். லூக்கா 16:26-27, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தங்கப்பனையும் தாயும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன் ஜீவனை வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான், தன் சிலுவை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்று சொல்லுகிறப்ப ஆண்டவர் எதிர்பார்க்குற அன்பு பார்த்தீங்கன்னா, எந்த மனுஷன் மேலே நீ என்ன பண்ணாத, அன்பு வைக்காது. ஏன்னா அதான் கற்பனையாகவே நமக்கு கொடுத்துருக்கிற. மூன்றாவதாய் பார்க்கும் பொழுது பணத்தின் மேல் என்ன பண்ணக்கூடாது, அன்பு வைக்கக்கூடாது. அநேக பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை என்ன பண்ணோம், சேகரிக்கணும், அந்த பணத்தை சேர்த்து வைக்கணும், அதிகமாக சேர்த்து வைக்கணும், அந்த ஆசை இருக்குது. அதே போல தான் இந்த நாளிலும் அந்த பண ஆசை நமக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. நமக்கு வந்து செலவு பண்ணுறதுக்கு ஆண்டவர் கொடுக்குறார், ஆண்டவர் வந்து உழைக்கிற பேலன் கொடுத்து நம்மளுக்கு ஜீவனத்துக்கு ஏற்ற கூலியை கொடுக்குறார். அந்த கூலியை நம்ம என்ன பண்ணோம், செலவு பண்ணோம், நம்ம வீட்டிற்காக செலவு பண்ணா இவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, பணம் செலவு பண்ணவே கூடாது. அப்போ எப்படி இருப்பாங்க, கஷ்டம்தான். 1 தீமோத்தேயு 6:6-10 போதும் என்கிற மனதுடைய கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும். ஐசுவரவான்களுக்காக விரும்புகிறவர்கள் சோதனையும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துக்கிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளினால் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கு. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். இந்த நாளில் எல்லா காரியத்துக்காக ஆண்டவரை நம்பணும். அதே போல ஆண்டவரிடத்தில் நாம் பெற்றுக்கொண்ட காரியத்தும் போதும் என்ற மனதோட கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். நம்மளுக்கு தேவைக்கான்று கொடுக்குற அது போதும், ஆனால் அது மேலே பற்றுதலாக சில பேர் வெறியாது சம்பாதிக்கணும், அப்படி சம்பாதிக்கணும், உழைக்கணும் உழைக்கணும்னு அப்படி என்ன பண்ணுவாங்க, ஓடி ஓடி என்ன பண்ணுவாங்க, உழைச்சி அந்த சம்பாத்தியத்தை பார்க்கணும். சில பேர் கஞ்ச பிசுனரி தானம் பண்ணி அதை சேர்த்து வைக்கணும், சேர்த்து வைக்கணும், ஒரு நாள் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு தானே இவங்க போகணும். என்ன சேர்த்து வச்சாலும் என்ன பண்ண போகுது, இங்கே தான் இருக்குப்பா. அது ஒரு காகிதம் தான், பணம்ன்றது ஒரு காகிதம். அந்த காகிதம் வந்து செல் கூட அரைச்சிரும். ஒரு நியூஸில் பார்த்தேன், சின்ன வீடு தான், ஏழை வீடு தான், ஆனால் அந்த பணத்தை என்ன பண்ணியிருக்காங்க, அந்த அம்மா ஏழை வீட்டுக்காரங்கன்னு சொல்கிறோம் நம்ம, அவங்க அவ்வளோ பணத்தையும் என்ன பண்ணாங்க, சேர்த்து வச்சுருக்காங்க. ஆனால் அதே வந்து பேங்க்கில் போட்டு வச்சுருந்துருக்கலாம் அவங்களுக்கு, ஆனால் சேர்த்து வச்சது என்னாச்சு, பூச்சி செல்லு வந்து அரைச்சிருச்சு. அது அழுதுகிட்டு அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், அது எவ்வளோ வேதனை. அவங்க கூட அதை அனுபவிக்கலைங்க, வீடு பார்த்திங்கனா குடிசை வீடுல தான் இருக்காங்க. ஆனால் சேர்த்து சேர்த்து வச்சு அந்த செல் என்ன ஆயிடுச்சு, அரிச்சு எல்லாத்தையும் பணத்தை சாப்பிட்டு போயிடுச்சு. ஆனால் இந்த காகிதத்துக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், பணம் வேணும் பணம் வேணும்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த பணத்தினால நம்மளுக்கு என்ன இல்லை, ஒரு நன்மையும் வராது. ஆனால் தேவன் பேரில் நம்ம அன்பு வைப்போம்னா நம்ம ஜீவனை என்ன பண்ண முடியும், நம்ம காப்பாற்றிக்க முடியும். மத்தேயு 6:24, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது, ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருட்களும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இந்த நாளில் யாருக்கு ஊழியம் செய்யணும்னா தேவனுக்கு மாத்தமே நாம் ஊழியம் செய்யணும். 2 எஜமானுக்கு நம்ம ஊழியம் செய்ய முடியாது. 2 பேதுரு 2:15, செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலியாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதியின் கூலியை
விரும்பி என்று பார்க்கிறோம். அந்த நாளில் ஆண்டோட வழியில் நம்ம நடக்கிறவர்களாக இருக்கணும். இந்த பண ஆசை நமக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. கர்த்தர் நமக்கு அந்த கிருபை தருவாராக. இந்த நாள் நாலாவதாய் பார்க்கும்போது உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளின் மேலும் நமக்கு என்ன கூடாது, அன்பு கூறாதிருங்கள். 1 யோவான் 2:15-17 உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகள் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகி உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினின் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். உலகமும் அதை நிச்சயம் ஒளிந்து போவும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்போ இந்த நாளில் நம்ம உலகத்தின் மேல் உள்ள காரியத்தில் ஆசை வைக்கக்கூடாது. 2 தீமோத்தேயு 4:10 பார்க்கும் பொழுது, ஏனென்றால் தேமா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெஸலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிறிஸ்கே கலாத்திய நாட்டிற்கும் தீத்து தல்மத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். அப்போ பவுல் சொல்கிறார், இவங்கெல்லாம் ஆசை வைத்து போயிட்டாங்கப்பா, அப்படி நம்ம இருக்க கூடாது என்று சொல்லி பவுல் இங்கே எழுதியிருக்கிறதை பார்க்குறோம். அதே போல் 5வதாய் பார்க்கும்போது, நம்ம எதை விரும்பி செய்யக்கூடாது, மனுஷர் காணும் வண்ணமாக தர்மத்தையோ ஜெபத்தையோ என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. மனுஷர் பார்க்கணும், மனுஷர் என்னை போற்றணும், மனுஷர் என்னை கனப்படுத்தணுன்றது ஒரு காரியத்துக்காக என்ன பண்ணக்கூடாதுன்னா, இந்த காரியத்தை நாம் செய்யக்கூடாது என்று பார்க்குறோம். வாசிக்கலாம் 10:6-1:5, மனுஷர் காண வேண்டும் என்று அவர்கள் முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலனில்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்கார ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதே உன் இடது கை அறியாதிருக்க கடவுது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெபாலயங்கள் வீதிகளின் சந்திகளில் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த காரியம் சொல்லும் போது இந்த மாதிரி சர்ச்சுக்கு வந்து ஜெபம் பண்ணுறதுனால இல்லை, இதை நீங்கள் நினச்சிக்கிட்டு ஐயோ வீதிகளோ இதுலேயும் ஜெப ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணுறதுனால அப்போ மனுஷர் பார்க்குறான். ஆண்டவர் வந்து இதையும் உள்ளத்தை தான் சொல்கிறாரா, உங்க உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்க, மனுஷர் பார்த்துக்கிட்டு நீங்கள் செய்யணும்னு வராமல் தேவனுக்காக நான் அன்பு கூர்ந்து நான் செய்கிறேன்றது அது வேறு. நம்மளுடைய எண்ணங்களில் இருக்க எல்லா காரியமும் அப்போ மனுஷர் விரும்புகிறதுக்காக நம்மள இடது கை செய்கிறது வலது கை தெரியக்கூடாதுன்றார். அப்போ ஆண்ட தர்மமோ ஜபமோ தேவனுக்கு முன் பிரியமாக என்ன பண்ணோம், அதை செய்யணும். ஆனால் மனுஷர் என்ன புகழ்வாங்க என்று சொல்லி அதை செய்யாதீங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் ஆராதாய் பார்க்கும்போது மனுஷர் மூலமாக கணம் தேடாதீங்க. மத்தேயு 23:6 விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜெபாலயங்கள் முதன்மையான ஆசனங்களையும் என்ன பண்ணுறாங்க, அவங்க அதை விரும்புனாங்க. நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 11:42-43 பார்க்கும், பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒற்றலாம் மறுக்கொழுந்து முதலியே சகலவித பூண்டுகளிலும் தசமம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விட்டீர்கள். அப்போ எதை விட்டுறாங்க, தேவ அன்பை விட்டுட்டாங்க. இவைகள் எல்லாம் செய்ய வேண்டும், அவைகளிலும் விடாதிருக்க வேண்டும். பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, ஜெபாலயங்கள் முதன்மையாக ஆசனங்களும் சந்திகள் வந்தனங்களையும் விரும்புகிறீர்கள். பரிசேயர் என்ன பண்ணுறாங்க, அதை விரும்புகிறாங்க. மனுஷருக்கு முன்னாடி என்ன பண்ணோம், கனமுள்ள இடங்களில் உட்காரணுன்று அதை விரும்புகிறாங்க. அதை போல் நாம் என்ன பண்ணக்கூடாதா, செய்யக்கூடாது. 3 யோவான் 9:9 நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்கள் முதன்மையாக இருக்க விரும்புகிற தியோத்திரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ இவர் தியோத்திரேப்புன்றவர் மனுஷன் எப்படிப்பட்டவனா இருந்தானா, அவன் விரும்பினானா முதன்மையாக இருக்கணும், எல்லாருக்கு முன்பாக சபையில் எப்படி இருக்கணும், முதன்மையாக இருக்கணும்னு விரும்பினானா, அவனை போல் என்ன பண்ணக்கூடாது, நம்ம இருக்கக்கூடாது என்று பவுல் சொல்லுகிற. இதனால் அந்த காரியெல்லாம் விட்டு நம்ம என்ன பண்ணோம், விலகணும். 7வதாய் பார்க்கும்போது மனுஷருடைய புகழ்ச்சியையும் கனத்தையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, விரும்பக்கூடாது. 12:43 அவர்கள் தேவனால் வருகிற மகிமையினாலும் மனுஷரால் வருகிற மகிமை அதிகமாய் விரும்புகிறார்கள். அப்போ தேவனால் வர மகிமையை காட்டிலும் எதை விரும்பினாங்க, மனுஷர் செலுத்தும் மகிமையை விரும்பினாங்களாம். அப்போ எதை விரும்பணும்னா, என் தேவன் என்னை மகிமைப்படுத்தணும்,
ஆண்டவர் கையிலேருந்து அந்த மகிமை வரணும். அதை தான் நம்ம விரும்பணும். எதை விரும்பக்கூடாதுன்னு சொன்னால், மனுஷர் செய்கிற அந்த காரியத்தை நம்ம கணத்தை நம்ம விரும்பக்கூடாது. யோவான் 5:42-44 வசனங்கள், உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன், நான் என் பிதாவின் நாமத்தினால் வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறு ஒருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவர் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? அப்போ இங்கே ஆண்ட சொல்கிற தேவனால் மாத்திரம் வருகிற மகிமையை நீங்கள் தேடாமல் மனுஷர் கொடுக்குற அந்த மகிமையை என்ன பண்ணுறீங்க? தேடுறீங்க. அப்போ நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள நீங்கள் எப்படி என்னை விசுவாசிப்பீங்க என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை பார்க்கலாம். இந்த நாளில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? பாவியான ஸ்திரீயை போல வருகிறனா எதில் அன்பு வைக்கணும்? ஆண்டவராகிய தேவன் மேல் என்ன பண்ணும்? அன்பு கூற வேண்டும். நம்ம அன்பு வந்து மனுஷர் மேலேயோ மனுஷருடைய மகிமையிலேயோ நம் மேலேயோ அன்பு வைக்காதபடிக்கு நம்முடைய அன்பு எதில் இருக்கணும்? தேவன் மேலே அன்பு செலுத்துகிறாரலாம். நம்ம வீட்டிலையும் நம்ம வெளியிடங்களையும் எங்கே போனாலும் யாரை அன்பு கூற வேண்டும்னா தேவனை அன்பு கூற வேண்டும். அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா ஆண்டவர் சிமியோன் வீட்டில் இருந்தாலும் அந்த பெண் அந்த வீட்டிற்கு போய் அவரை என்ன பண்ணா? அன்பு செலுத்தினான்னு பார்க்கணும். எந்த இடத்துல அப்போ இருந்தாலும் என்ன பண்ணும்? அன்பு செலுத்த வேண்டும். அவருக்குரிய அன்பை கொடுக்கணும். அவருக்குரிய அந்த கணத்தை நம்ம கொடுக்கணும். நம்ம மற்ற உலக காரியங்களை உலக பொருட்கள் மேலேயும் அன்பு வைக்காதபடி கத்தர் மேல் நம்ம அன்பு வைப்போமானால் கத்தர் அதை விரும்புகிறார். ஆண்டவர் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற. ஒவ்வொரு மனுஷனிடத்திலும் ஆண்டவர் அதை விரும்புகிறார். இந்த நாளில் பாவியான ஸ்திரீ தன்னை வந்து அன்பினால் செலுத்தின அந்த அன்பின் நிமித்தமாக அவள் பாவம் அதிகமான பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று பார்க்குறோம். அவள் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட இந்த நாளில் கத்தாவே என் பாவங்கள் மன்னிக்கப்படணும், எனக்கு கிருபையாக இறங்கும். பாவம் எப்படி மூடப்படும் சொன்னால் ஆண்டவர் மேல் வைக்கிற அன்பினால். ஆண்டவர் என் இருதயம் உங்களுடைய அன்பினால் நிரப்பட்டும் அப்பா. தேவ ஆவியானவர் என் இருதயத்தில் உங்கள் அன்பை ஊற்றும் ஆண்டவர் என்று சொல்லி ஆண்ட சமூகத்தை ஆண்டவரே இந்த நாள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. ஆண்டவரே விசுவாசிக்கிற நான் ஆண்டவரே நான் அன்பு கூறுகிறவளா இருக்கணும் அப்பா. ஆண்டவரே தப்புனே ஆண்டவரே உண்மையில் உள்ள அதிக அன்பில் நாங்கள் நிலைத்து இருக்கணும் ஆண்டவரே. அந்த கிருபை தாங்க ஆண்டவர். நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டு நாங்கள் அப்பா இந்த இடத்த விட்டு நாங்கள் போக எங்களுக்கு கிருபை தாங்க சுவாமி. ஆண்டவரே எங்கள் அன்பு உண்மையில் அதிகமாய் வைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தாவே. மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலப்பா எங்கள் இருதயங்கள் உம்முடைய அன்பினால் நிரப்பப்படட்டும். உம்முடைய அன்பினால் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. தேவ அன்பு எங்கள் இருதயங்களை ஊற்றப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம் அன்பை விட்டு ஒருவனை எங்களை பிரிக்க கூடாதப்பா. ஆண்டவரே தாப்பனே எந்த மனுஷனோ பொருளோ உலகமோ ஆண்டவரே பணமோ ஆண்டவரே அப்பா உம்மை விட்டு எங்களை பிரிக்க கூடாது. ஆண்டவரே கனமோ ஆண்டவரே மனுஷருடைய மகிமையோ ஆண்டவரே எங்களை உம்மை விட்டு பிரிக்க கூடாதப்பா. ஆண்டவரே தயவா இறங்கும் சுவாமி, தயவா இறங்கும் அப்பா. உம்முடைய அன்பினால நாங்கள் நிரப்பப்பட உதவி செய்க ராஜா. அம்மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எங்களை வெறுத்து நாங்கள் சிலுவையை சுமந்து உம்மை பின்பற்றி வர உம்முடைய அன்பினால் நிரப்பப்பட்டவர்களா இருக்க எப்பொழுதும் அன்பினால் நிறைந்து காணப்பட உதவி செய்க ராஜா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். ஆதியிலிருந்து அன்பை விட்டா என்று உன் பேரில் ஒரு குறை உண்டு என்று ஆண்டவர் சொல்லாதபடி இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய அன்பு எங்கள் இருந்து எங்களை ஊற்றப்படணும் ஐயா. ஆண்டவரே நீர் உம்முடைய தேவ ஆவியானவர் ஊற்றும் ஆண்டவரே. மஷகுதுர வளந்தலரா மை துதிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு இருதயங்களும் உம்முடைய அன்பினால் நிரப்புவீராக ராஜா. மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே மை துதிக்கிறோம். அஷந்தர பல கதூர பலரா ஹல்லேலூயா ஹல்லேலூயா மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பா உண்மை அன்பு கூற எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே அந்த பெண் எப்படி தன்னை ஆண்டவரே எசப்பா தாழ்த்தி வந்து உம்முடைய சமூகத்தில் விழுந்தாலோப்பா. ஆண்டவரே அழுது கொண்டு வந்தாலேப்பா, முத்தம் செய்தாலே அப்பா. ஆண்டவரே கண்ணீர்னாலே அப்பாவும் காலை ஆண்டவரே நினைத்தாள் ஆண்டவரே எசப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா எங்கள் கண்கள் ஆண்டவரே உமக்கு முன்பாக கலங்கட்டும் ஆண்டவரே. தவப்புனே கிருபையா இறங்கும்
இறங்கும் ராஜா ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம் அன்பினால் எங்களை நிரப்பும் அன்பினால் நிரப்பும் எங்கள் இருதயங்கள் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே சுவாமி எங்கள் வீட்டில் ஆண்டவரே உண்மை அன்பு கூற உதவி செய்யுங்க ஆண்டவரே நாங்கள் போகும் இடமெல்லாம் ஆண்டவரே உண்மை அன்பு கூற எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே அப்பா எங்கள் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடும் ஆண்டவரே உண்மை அன்பு கூற எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே ரட்சகா மக்கு ஸ்தோத்திரம் நீர் எவ்வளோ நல்லவர் அப்பா ஆண்டவரே நீர் அப்பா எங்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாய் ஆண்டவரே எசப்பா உம்முடைய சிங்காசனத்தை விட்டு எங்களுக்காக இறங்கி வந்த தேவன் ஆண்டவரே எசப்பா உம்முடைய சிலுவையை சுமந்து எங்களை பாவங்கள் எல்லாம் மன்னித்தீரப்பா ஆண்டவர் நீர் வைத்த அன்பு பெரியது அப்பா மக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா அதே போல் நாங்களும் எங்கள் அன்பை ஆண்டவர் உமக்கு செலுத்தத்தக்கதான ஒரு கிருபை உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா எங்கள் வீடுகளில் ஆண்டவரே நாங்கள் அன்பு செலுத்த உதவி செய்வீராக ஒவ்வொரு சகோதரிகளுக்கு இந்த கிருபை தருவீராக சுவாமி ஆண்டவரே மை துதிக்கிறோம் எங்கள் சிறு பிள்ளைகளுக்கு இந்த கிருபை தாங்க எங்கள் கணவருக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எங்கள் உற்றார் உறவினருக்கு ஒவ்வொருவருக்கும் இந்த கிருபை தாங்கப்பா உண்மை அதிகமாய் அன்பு கூற உதவி செய்யுங்க எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகமாய் அன்பு கூறுவான் என்று பார்க்கிறோம் அப்பா நீர் பாராட்டின இரக்கம் பெரியது உம்முடைய தயவு பெரியது ஆண்டவரே அப்பா நீர் மன்னிக்க வல்லவராயிருந்ததுக்காய் ஸ்தோத்திரம் 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 கத்தாவே அப்பா உமக்கு நன்றி 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 ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை நீர் கொடுத்தீர் அப்பா இந்த வார்த்தையினால் ஆண்டவர் நீர் இடைப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே நாங்கள் அப்பா ஒரு யூதாஸ்காரியத்தை போல அல்ல ஒரு சீஷனை போல அல்லப்பா அந்த சீஷனை போல வேண்டாம் அப்பா ஆண்டவரே சிம்பியோனை போல அல்ல கத்தாவே அந்த பாவியான ஸ்திரீயை போல் அன்பு கூற எங்களுக்கு கிருபை தாரும் கிருபை தாரும் ஆண்டவரே அந்த பெண்ணை போல உமை அன்பு கூற எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே மஷகதுர பலந்தலரா உமை நன்றியோடு துதிக்கிறோம் 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 கத்தாவே அந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் அப்பா ஆண்டவரே மன்னிக்கப்பட்டவர்களாய் சமாதானத்தோட போகிறவர்களாய் மாற உதவி செய்யுங்கப்பா ஒரு புதிய மனுஷியாய் நாங்கள் ஆண்டவரை போகத்தக்க கிருபை உண்டாகும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களே அப்பா நாங்கள் அப்பா வெறுத்து ஆண்டவர் சிலுவை சுமந்து கொண்டு நடக்கிறவர்களாய் மாற உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் மக்கு நன்றி செலுத்துகிறோம் எல்லா துதி கன மகிமை மக்கு ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் குரோம் பரமதா அப்பனே ஆமென் 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 இயேசுவின் நன்மை விட்டு பிரிப்பவன் யார் கிறிஸ்து இயேசுவின் நன்மை விட்டு பிரிப்பவன் யார் இயேசுவின் நன்மை விட்டு பிரிப்பவன் யார் கிறிஸ்து இயேசுவின் நன்மை விட்டு பிரிப்பவன் யார் பசியோ துன்பமோ துஷ்டத்து வீரோ ரங்கலோ வீயாகுலமோ
ஜெபிப்போம். நம்மளுடைய ஆன்லைன் வியூவர்ஸ்க்காகவும் நம்முடைய சபையினுள்ள எல்லா தேவைகளுக்காகவும் சபை மக்களுடைய எல்லா தேவைகளுக்காக நாம் ஜெபிப்போம். அன்பின் இயேசுவே, மை துதிக்கிறோம் ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் இரக்கம் பாராட்டும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தேவனே. மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம் ஐயா. தவப்பனே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே தேவாக்கா ஜெபிக்கிறோம், மவுத்தில் உள்ள கேன்சர் நோயிலிருந்து கத்தர் விடுதலை கொடுப்பீராக ஆண்டவரே. உம்முடைய ஜீவனை பரிபூர்ணமாய் விளங்க பண்ணுவீராக மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய காயப்பட்ட தழுமலால் குணமாகிறோம் என்று நாங்கள் அப்பா எழுதியிருக்கிறதே அப்பா. ஆண்டவரே உம்முடைய எழுத்தின்படியே கர்த்தாவே நீ சுகமாக்க வல்லவர் ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த பிள்ளையை நீ சுகமாக்குவீராக, அவள் வாயை சுகமாக்குவீராக, அந்த நோய் பரவாதபடி பாதுகாப்பீராக ராஜா. தெய்வீக சுகத்தை அவள் அனுபவிக்க உதவி செய்யும்பட ஒப்பு கொடுக்கிறோம் தாபுனே. கிருபையின் காரம் ஆளுகை செய்யும்பட ஒப்பு கொடுக்கிறோம். தனக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தாப்புனே மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. சர்ஜரி பண்ணுகிறாங்க ஆண்டவரே அப்பா. அந்த சர்ஜரியில் நல்ல ஒரு சுகத்தை நீர் கொடுப்பீராக சுவாமி அப்பா. ஆண்டவரே அற்புத சுகத்தை நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த சர்ஜரியான கத்தர் சுகமாக்க வல்லவர் அப்பா. கிருபையா இறங்குவீராக ஆண்டவரே. நீர் ஆண்டவரே அந்த உங்களுடைய பிரசன்னமாகுதலே ஆண்டவர் அந்த இடத்துல நீர் கொடுத்து அந்த மகளை சுகமாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிங்க அப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம். சுகத்திர மணிக்கு வருகிறோம். பேக் பெயின்லேருந்து விடுதலை கொடுப்பீராக சுவாமி ஆண்டவரே. தெய்வீக சுகத்தை கொடுப்பீராக. கிரேசிக்காய் வருகிறோம் அப்பா. அவள் வாயில் இருக்க வேதனைகள் நீங்கி அப்பா அவளுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரி சாந்திக்காய் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே கால் வலியிலிருந்து வேதனையிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. சகோதரர் ரமேஷ்காய் வருகிறோம். நல்ல ஆரோக்கிய பலனை தாரும் ஆண்டவரே அப்பா. மக்கு ஸ்தோத்திரம். சகோதரர் ராஜாக்கும் நல்ல சுகத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. சகோதரர் விக்னேஷ்காய் வருகிறோம் அப்பா. அந்த பேன்கிரியாஸ் நல்ல சுகம் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வீக சுகத்தை அனுபவிக்க உதவி செய்யுங்க. அவனுடைய காயப்பட்ட தழும்புல குணமாக வார்த்தையின்படி குணமாக்குங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே மால் கூடாத ஒன்றும் இல்லப்பா அப்பா. ஆபரேஷன் எல்லாமே பரிபூர்ண நன்மை உண்டாக செய்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம். ரஞ்சித்துக்கா ஜெபிக்கிறோம். ஸ்கின் ப்ராப்ளம்ல விடுதலை தருவீராக. பரிபூர்ண சுகத்தை கொடுப்பீராக, ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. உமக்கு ஸ்தோத்திரம். சகோதரி அனுசியாக்காய் வருகிறோம். நல்ல ஆரோக்கியத்தை காட்டிலேடுங்க அப்பா. நாராயணனுக்காய் வருகிற நல்ல சுகத்தை கொடுப்பீராக. உம்முடைய ஜீவன் பரிபூர்ணமாய் விளங்கும்படியா ஜெபிக்கிறோம். எஸ்தர் மார்த்தாளுக்காய் வருகிறோம். தலையில் உள்ள ஆண்டவரே அந்த டியூமர்லேருந்து விடுதலை கொடுப்பீராக. தெய்வீக சுகத்தை அனுபவிக்க உதவி செய்வீராக ராஜா. ஆண்டவரே அந்த டியூமர் மறைந்து போக கிருபை தாங்க, மறைந்து போக கிருபை தாங்க. உம்முடைய கரம் அதை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய அற்புத கரத்தை நீட்டுங்க அப்பா. மக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே. சகோதரி தீபாக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா டயர்ட்னஸ்லேருந்து ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே. தாப்புனே ஒரு சுகம் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தெய்வீக சுகத்தை அனுபவிக்க சரீரத்தில் பலனடைய உதவி செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் தாப்புனே. கிருமையின் கரம் ஆளுகை செய்யட்டும். சகோதரி நாகராணிக்காய் வருகிறோம் அப்பா. நல்ல பலன் கொடுப்பீராக. மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. சகோதரி கிரேசிக்காய் வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஃபினான்ஷியல் நீட்ஸ் ஆண்டவர் சந்திங்க. ஜாப் ஆண்டவரே கிடைக்க உதவி செய்யுங்க சுவாமி. கத்தர் ஆவியானவர் இறங்கி ஆண்டவரே அப்பா இவள் வேண்டுதல்கள் எல்லாம் கத்தர் நிறைவேற்றும்படியா நான் செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவர் சகோதரி சஜாக்காய் வருகிறோம் ஆண்டவரே. தகுப்புன வீடை அப்பா ரிப்பேர் பண்ணத்தக்க கிருபை உண்டாகட்டும். தேவைகள் சந்திக்கப்பட உதவி செய்யுங்க அப்பா. சகோதரி ரெபேக்காக வருகிறோம் ஆண்டவரே. எஸ் அப்பா அவங்களுக்கு ஆண்டவரே அவங்களுக்கு ஆண்டவர் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட பண தேவைகள் குறைவெல்லாம் நிறைவே வாக்கும் ஆண்டவரே. எல்லா பென்ஷன் சந்திக்கப்பட உதவி செய்யுங்க சுவாமி ஆண்டவரே. பியூலாக்காய் வருகிறோம் ஆண்டவர் பட்டா வாங்க உதவி செய்யுங்க. எப்சிக்காய் வருகிறோம் பென்ஷன் நம்ம கிடைக்க கிருபை தாங்க. சந்தோஷ்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆண்டவர் கிடைக்க உதவி செய்யுங்க ராஜா. மக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே. நீர் அற்புத காரங்களை நீட்டுபடி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சகோதர பிரவீனுக்காய் வருகிறோம். பட்டா வாங்கணும் அப்பா. வீட்டுக்கு வேண்டியதெல்லாம் செய்யுங்க ராஜா. மயரி ஆனந்திக்காய் வருகிறோம். பினான்சியல் நீட்ஸ் சந்திங்க ஆண்டவரே. ஆனந்தி ஜெயந்திக்காய் வருகிறோம்
கத்தாவு கணவோட பிஸ்னஸ் எல்லாவற்றையும் கத்தர் பொறுப்படுத்தி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. கிருபையினால் முடிசூட்ட நன்மையினால் திருப்தியாக்குவீராக. ஒவ்வொரு தேவைகளை கத்த சந்திக்கும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உங்களுடைய சமாதானத்துக்காய் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. விதி ஆறுமுகத்துக்காய் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே சப்பா நீர் கிருபையா உங்களுடைய சமாதானத்தினால் நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஸ்ரீவிதாக்காவும் ஆறுமுகத்துக்காக ஜெபிக்கிறோம். கிருபையாய் ரட்சியும் ஆண்டவரே உங்களை சமாதானத்தினால் நிரப்பும் அப்பா. கிரேசி முத்துக்குமாருக்காய் வருகிறோம். தெய்வீக சமாதானம் உங்கள் குடும்பங்களில் ஆளுகை சேம ஒப்புக் கொடுக்குறோம். ஸ்டெல்லா ஷால்னிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா அப்பா ஸ்பிரிட் ஆண்டவர் ஈவல் ஸ்பிரிட்னால உள்ள எல்லா ப்ராப்ளம்ஸை கற்று நீக்கி எல்லா அசுத்தாவிகளை நசன இயேசு அதிகாரம் உள்ள நாமத்தினால் சபத்து கட்டுகிறோம் ஆண்டவரே. வஷகுதுர பலரா அல்லேலூயா துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஐயா ஆண்டவர் விடுதலை பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. ஆண்டவரே தகப்பனே அவர்களை அலக்கழிக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளிலிருந்து விடுதலை பெறும்படியை நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒருமனப்படுகிறோம் ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் கரம் ஆளுகை சேர்ந்த ஒப்புக் கொடுக்கிறோம். சுரேஷ் ஆனந்திக்காய் ஜெபிக்கிறோம். கெசியா கணவருக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஆனந்திக்காய் ஏஞ்சலிங்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. மக்கு ஸ்தோத்திரம். அந்திரிதாஸ்காய் ஹரிகிறோம் அப்பா. உங்களுடைய சமாதானத்தினால் நிரப்புவீராக அம்பா. தெய்வீக சமாதானம் உங்க குடும்பங்கள் ஆளுகை செய்யப்பட ஒப்புக் கொடுக்கிறோம் தாப்பனே. இந்த நாளிலும் எல்லா குடும்பங்களில் உள்ள எல்லா குழப்பங்களையும் நீக்கி ஆண்டவரே ஒரு விடுதலை அப்பா மனதளவில் ஒவ்வொரு குடும்பத்திலும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை சமாதானத்தினால் நிரப்பு வீராக மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் அப்பா ஆண்டவரே ஸ்டடீஸ்க்காய் வருகிறோம். இம்மானுவேலுக்காய் வருகிறோம் அப்பா. 10th 12th 11th படிக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காய் வருகிறோம். கத்தர் இந்த பிள்ளைகளை படிப்பை கத்தர் ஆண்டவரே ஆண்டவரை ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே. தாப்பனே எங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். பிளஸ் டூ 10th 12th எழுதுகிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எங்கள் சபை பிள்ளைகளை ஆசிர்வதிங்கப்பா. 10 மடங்கு சமத்தெல்லாம் இருக்குங்கப்பா. எல்லா பாஷையிலும் தேறினவர்களாய் மாற்றுங்க ராஜா. மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அவர்கள் எல்லாம் தேர்ச்சி பெறவும் நல்ல ஸ்கோர் எடுத்து பாஸ் பண்ண கிருபை தரும்படியே ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சப்பா ரட்சிப்புக்காய் வேண்டிக் கொள்கிறோம். சுரேஷ்காய் வருகிறோம் ஆண்டவரே சப்பா. குடி பழக்கத்தில் விடுதலை கொடுப்பீராக. ரேபேக்கா அவர்கள் குடும்பம் முழுவதுமா ஆதாயப்படுத்துவீராக. தானியல் விஷாலி குடும்பத்தை ஆண்டவர் ஆண்டவரே நீங்க அப்பா கண்ணோக்கி பார்த்தவங்களை ஆண்டவர் ரட்சிப்பு அடைய கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சதீஷ் ரேவதிக்கா சேகர் டேனியல்கா ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் ரட்சியம் அப்பா. மக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கவுட கை குறி போவதில்ல சுவாமி. தயவா இறங்கும் தயவா இறங்கும். இந்த பெயர்களை நினைத்தருளி அவர்களை அப்பா ரட்சித்தருளும்படி ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே சுவாமி குழந்தை பாக்கியத்துக்கா நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அம்பிகா ஜஸ்டின் ஹெலன்காய் வருகிறோம் ஆண்டவர். இந்த பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிப்பீராக. பிள்ளை பாக்கியத்தை கொடுப்பீராக. மக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே. கிருபை நாள் முடிசூட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் ஆன்லைன் ரெக்வஸ்ட்காய் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே சப்பா ஆண்டவர் 90 வயசு உள்ள ஆண்டவரே தாய்மாரே ஆண்டவர் நீங்க ஆசிர்வதிங்க. அவங்களுக்கு இருக்க பாடி பெயின் ஜாயின்ஸ்ல இருந்து விடுதலை கொடுப்பீராக. தெய்வீக சுகத்தை அவர்கள் கொடுப்பீராக. மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே அவங்களுக்கு ஆண்டவரே சப்பா த்ரோட்டு ஈசோஃபேகஸ் தங் ஸ்டமக் ப்ராப்ளம் ஸ்லீப்பிங் பிரீதிங் ப்ராப்ளம் எல்லா விட்டமான ஆண்டவரே பிரச்சனையிலேருந்தும் கத்தர் ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தெய்வீக சுகத்தை ஆண்டவரை அவர்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவர் சரீரத்தில் அனுபவிக்க உதவி செய்யுங்க அப்பா. கிருபையாக இறங்குங்க சுவாமி. மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சாந்தினிக்காக ஆண்டவரை அவங்களுக்கு கண்ணவருக்காகவும் வருகிறோம். நல்ல ஆரோக்கியத்தை கட்டளையிடுவீராக. மக்கு ஸ்தோத்திரம். தெய்வீக சுகத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சகோதரி ஹரிகிருஷ்ண லீலாவதி குடும்பத்துக்காக வருகிறோம் ஆண்டவரே. அந்த குடும்பம் அப்பா சமாதானம் அடையும்படியா உதவி செய்வீராக ஆண்டவரே. சமாதான கட்டினால் கட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஜபாரு தானியல்காய் வருகிறோம் அப்பா. எல்லா பிசாசின் போராட்டங்களிலிருந்து விடுதலை கொடுப்பீராக ஆண்டவரே. நீரே அவர்களை ஆரோக்கியப்படுத்துவீராக ஆண்டவரே. அவர்களுக்கு ஆண்டவரே வீட்டை ஆண்டவரே நீ சுத்திகரித்து வேண்டிய நன்மையை கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு தெய்வீக சமாதானம் அடைய உதவி செய்யுங்க அப்பா. ரட்சிப்புக்காய் கேட்டுக்கொண்ட மக்களை ஆண்டு நினைத்தருளும். பிரிசிலா மோசஸ்காய் அவங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஆண்டவரே அவங்க நடக்க கத்த கிருபை தருவீராக. குடும்பங்களை ஆசிர்வதிப்பீராக. மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே நீர் அவங்களை வழி நடத்தும்படியே ஒப்புக் கொடுக்கிறோம். ஸ்டடீஸ்காய் கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்கு நினைத்தருளும். நந்தினி ஆனந்துக்காய் வருகிறோம். ஜேம்ஸ் ஆண்டவரே ஜாஸ்மின்காய் வருகிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஆண்டவர் அவங்க மகளுடைய எல்லா எக்ஸாம் காரியங்கள் எல்லாவற்றையும் கத்தர் பொருட்படுத்தி நடத்துவீராக ஆண்டவரே. நன்மினால் திருப்தியாக்குவேன் ஆண்டவரே. ஆலோசனை பேலன்ஸ் ஆகிற ஆவினால் நிரப்பும்படியா நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா.
நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஜாப் ஃபினான்ஷியல் நீட்ஸ்க்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். பேட்ரிக் ஃபிலிப்ஸ்க்காக வருகிறோம் ஆண்டவரே. சசி அவர்கள் ஃபேக்ட்ரி நீட் ஆண்டவரே. ஒர்க்கர்ஸ்க்காக வருகிறோம் அப்பா. பிளெஸன் மாம்க்காக வருகிறோம் ஆண்டவர். நல்ல வேலை கிடைக்க உதவி செய்யுங்கப்பா. கிருபையாய் ரட்சிங்க அப்பா. தேவைகள் எல்லாம் சந்திங்க. குறைவெல்லாம் நிறைவாக்குங்க ஆண்டவரே. உம்மால தான் கூடும் அப்பா. ஒவ்வொருவரும் பிழைத்திருக்கும்படி செய்யும்படியே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தயவு கூறும் தயவு கூறும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிள்ளை ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. பிரியதேஷினி மகேஷ்காய் வருகிறோம் அப்பா. கற்பத்தின் கனியா கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனே நீர் அப்பா ஆளுகை செய்வீராக. இந்த நாளிலும் அப்பா எங்கள் போதகருக்காய் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் தாப்பனே. அவருக்கு வேண்டிய ஆரோக்கிய பலன் அப்பா பரிபூர்ண விடுதலை நன்மை உண்டாயிருக்கும்படி செய்வீராக. தெய்வீக சுகத்தை ஆண்டவர் அனுபவிக்க உதவி செய்வீராக ஆண்டவரே. அவர் கால்களை மான்கால்களை போலாக்கும் ஆண்டவரே. அவர் அவையங்கள் ஒவ்வொன்றை தொட்டு சுகமாக்கும். தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக ராஜா. நீரே எங்கள் இரட்சகர், நீரே எங்கள் மீட்பர் ஆண்டவரே. நீர் அவர் ஆளுகை செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன்னை நன்மையினால திருப்தியாக்குவீராக மக்கு. நன்றி 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 ராஜா. மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தாயாருக்கு வேண்டிய நல்ல ஆரோக்கிய பலனை தாங்க. உன்னோட ஜீவன் பரிபூர்ணமாய் விளங்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம் சகோதரனுக்கும் ஆண்டவரே. அப்பா கேபிள் சகோதரன் நீங்க கிருபை தாங்க, பலன் தாங்க. அந்த 180 days கம்ப்ளீட் பண்ண கிருபை தாங்க சுவாமி. சத்துவத்தால் நிரப்புங்க சுவாமி. அப்பா எத்தனையோ அலைச்சல்களிலும் ஆண்டவரே எத்தனையோ காரியங்களில் கத்தாவி நீர் துணை நிற்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா ஆண்டவரே உங்களுடைய சமாதானம் அப்பா கிறிஸ்து இயேசுக்குள்ள அவர் இருதய சிந்தனை காத்துக்கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வீக சுக பலன் ஜீவன் உண்டாயிருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா. கிருபையினால் முடி சுட்டும்படியா ஆண்டவர் நன்மையினால் திருப்தியாக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் உடன் ஊழியக்கார் ஒவ்வொரு குடும்பங்களையும் நினைத்தருளும் ஆசீர்வதியும் கிருபையின் கரம் ஆளுகை செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீங்க வழி நடத்துங்க ராஜா. மக்கு ஸ்தோத்திரம். எங்கள் விசுவாச குடும்பங்களே நீ நினைத்தருளி ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே. அவள் போக்கிய வரத்தை பாதுகாத்துக் கொள்வீராக அப்பா. உங்க வேலை ஸ்தல கிருபையா இறங்குவீராக ஆண்டவரே. தேவ கிருபை அவளை தாங்கி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே பலப்படுத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். என் வீட்டை நன்மையினால முடிசூட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம் ஐயா ஆண்டவரே. மை துதிக்கிறோம் இந்த நாளிலும் கேட்ட செய்திப்படி ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பமும் கத்தரை அன்பு கூறுகிறவர்களாய் ஆண்டவரே. கத்தர் மேல் அன்பு கூறுகளாய் மாற உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் மக்கு ஸ்தோத்திரம் மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே கிருபையின் கரம் ஆளுகை செய்யட்டும் அப்பா. ஆண்டவரே எங்கள் தேசத்தையும் ஆசீர்வதிங்க. தேசத்தில் உள்ள எல்லா காரியங்கள் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் அருக்கிற காரியங்கள் எல்லாம் விட்டு விலகும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா பொல்லாத ஆவிகள் அலக்களிக்கிற பிசாசின் கிரியைகள் ஏ அந்தகார இருள்கள் நீங்கும்படியாய் உங்களோட கரத்தில் ஒப்படைக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஒரு ஆண்டவரே ஒரு தெளிந்த புத்தியோடு அப்பா உங்களுடைய ஜனங்கள் நடக்க கிருபை தாங்க. கிருபை தாங்க ஆண்டவரே. தேவனுக்கு பயப்படுற பயத்தை கட்டளையிடுங்க சுவாமி. ஆண்டவரே தயவா இறங்குங்கப்பா ஆண்டவரே. சுவாமி உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களுடைய கிருபையின் காரணம் ஆளுகை செய்யும்படியே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நாங்கள் கேட்குறோம் எங்களுக்கு ஆண்டவரே ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் தரும்படியை ஜெபிக்கிறோம். எங்கள் ஆலயத்தை அப்பா உங்களுடைய ஆத்துமாக்களை நிரப்பும்படியை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆலயம் அப்பா ஆண்டவரே உன்னோட மகிமையினால் வல்லமையினால் நிரம்பும்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அநேக ரட்சிக்கப்பட்டு ஆலயத்தை நாட்டப்பட்டவர்களாய் மாற உதவி செய்வீராக. கிருபையின் காரம் ஆளுகை செய்யட்டும் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமத்தாப்பனே. ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி. என் முழுளுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி. கத்த செய்த சகல பாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமெல்லாவற்றை மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிக்கிழிக்கு மீட்டு கிருபையினால் இரக்கத்தினால் முடிசூட்டி நன்மையினால் வாய் திருப்தி ஆக்குறார். கழு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன் ஆமேன் ஆமேன். இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிய ஆவடி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் aca.avadi@gmail.com. மற்றும் உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 9380237774 மற்றும் 9380237774
2 2 1 7 7 7 4 கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.